ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நம்மளோட அந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்திற்கு இதுக்கும் வந்து கேள்விகள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, குவிஞ்சவொன்னா இருக்குது. இது ஒவ்வொரு கேள்வியாக நம்ம வந்து சத்சங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து தில்லைநாதன் அவர்கள், அவங்க வந்து மாரியப்பன் அவர்களுக்கு வந்து அவருடைய சந்தேகத்தை டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த கேள்வியை இன்னைக்கு பார்க்கலாங்க ஐயா. அந்த கேள்வியை நம்ம படிக்கிறேங்க ஐயா. ஐயா வணக்கம். என் பெயர் தில்லைநாதன். நான் கடந்த 8 மாதங்கள் உங்கள் சத்சங்கம் கேட்டுக்கொண்டு வருகிறேன். உங்கள் சத்சங்கம் மட்டுமே என்னை ஈர்த்தது. எனக்கும் உங்கள் மூலம் சில சந்தேகங்கள் தீர்க்க வேண்டுகிறேன். ஐயா, தியானத்தில் உள்முகப்பட்ட பார்வையின் முழு விளக்கம் அறிய வேண்டுகிறேன். எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து சகஜமாக என் உள்முகத்தை கவனிப்பதா? அதேபோல் தியானத்தில் என்னை கவனிக்கும் பொழுது அகந்தையின் வீரியம் தனியாக தெரிகிறது. அகந்தையாகவே இருக்கிறேன். வார்த்தைகள் வந்தால் அகந்தையின் வீரியம் அதிகமாகிவிடும் என்று மௌனமாகி அப்படியே இருக்கிறேன். ஆனால் அகந்தையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. அகந்தையாக உள்ள பொழுது இதன் நானல்ல என்று உணர்ந்து பார்க்க முடியவில்லை. ஆகையால் உள்முகம் என்பதன் முழு விளக்கமும் அதன் அரிய நோக்கங்களையும் அறிய வேண்டுகிறேன். நன்றி ஐயா. இதுதான் அவரோட கேள்விங்க ஐயா. இதை நம்ம சத்தமாக பார்க்கலாம் ஐயா. அற்புதம். அதில் வந்து அந்த 3வது லைன்லேருந்து கேள்வியாக ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? அந்த லைன் முதல் லைனை சொல்லுங்கள். உள்முகம்னு ஏதோ வர ஆரம்பிக்கிறார் சொல்லுங்கள். ஐயா, தியானத்தில் உள்முகப்பட்ட பார்வையின் முழு விளக்கம் அறிய வேண்டுகிறேன். இதை மாத்திரம் நம்ம இப்போ பார்ப்போம். இதை வந்து நம்ம போர்ட்லேயே பார்த்தோம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. அவர் கேட்குறது வந்து உள்முகப்பட்ட பார்வையின் முழு விளக்கம் அப்படின்றார். ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, உயிராக பிறந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையிலையும் அத்தனை இனத்திலையும் எல்லா இனங்களும் இருக்கு இல்லையா? ஓரறிவு தாவரத்துலேருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 6வது அறிவு கொண்ட மனிதன். ஜடப்பொருட்கள் கூட வந்து இங்கே வந்து பதிவுகள். ஆகாசம் கூட, பஞ்சபூதங்கள் கூட பதிவுகள். பதிவுகள்னால் என்ன? நம்ம மொபைலுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து வெளியிலேருந்து வருது, ஸ்பான்டேனியஸாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இன்டர்நெட்டோட கனெக்டடு, புரியுதுங்களா? பிரிஞ்சே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த யூடியூபையோ ஏதோ வீடியோவையோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உடனே வந்து உடனே யூடியூப் இஸ் கனெக்டட். நீங்கள் தேவைப்படுறத அடிச்சிங்கன்னா அதுக்கு அந்த வார்த்தை வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுது. அது ஆல்ரெடி அங்கே எட்ஜில் இருக்குது. கோடிக்கணக்கான பேர் பார்த்துருந்தா கூட நீங்களும் பார்க்கலாம் அந்த ஒரு லிங்கை. அதுதான் வேர்ல்டு வைடு வெப், WWW போட்டிருக்காங்க. அதே போல் இங்கே இந்த மனம் உள்ளேன்னு சொல்கிறதே மனம் தான். நான் ஏன் 5 அறிவுகளை உடனே எடுத்தேன்? 5 அறிவு வரைக்கும் அவைகளுக்கு என்னவா இருக்குன்னே தெரியாது. இப்போ வந்து எல்லாரும் பாருங்கள், நம்ம வந்து இந்த மெய்ஞான பல்கலைக்கழகம் சொன்ன உடனே நுட்பம் அதிகமாக அற்புதமாக கூடியிருக்கு. வர கேள்விகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. எல்லோரும் வந்து உள்ள வந்து ஆர்வமாக தன்னுடைய பிறப்பிடமான சுரூபத்தை பார்க்கணுன்றதனுடைய அந்த நாட்டம் வந்து குப்பளிச்சுக்கிட்டு இருக்குது. அது வந்து நிஜமான ஒரு ஆனந்தமான அனுபவம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய இதுதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம். சொல்லுங்கள் ஐயா. அவர் ஐயா சொல்லியிருக்காரு, உங்களுடைய சத்சங்கம் தான் என்னை ஈர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்கய்யா. ஆனால் அது உள்ளுக்குள்ள அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு என்னங்கய்யா காரணம்? இங்கே வந்து எல்லாருடைய கேள்வியுமே, எல்லா இனத்தினுடைய கேள்வி, ஒரு 5 அறிவு பிராணி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆகாரம் மூலமாக தன்னை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஒரு புல்லை போய் சாப்பிடுதுன்னா அது இனவிருத்தி செய்யுதுன்னா, ஒரு பசு வந்து ஒரு கன்றை ஈன்று கொண்டிருக்கின்றது அப்படின்னா தன்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். எல்லாமே ஆன்ம பொருள். ஆன்ம பொருள்லேருந்து பிறந்தது, சூரியன்லேருந்து தான் இந்த கிரணம் இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு வந்து பகல் பூரா சூரியனுடைய கிரணம் வந்து அத்தனை கோள்களையும் அதை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை வெட்டார வெளியிலேருந்து எல்லாத்திலையும் அதனுடைய உஷ்ணமும்
ஒளியும் பிரகாசமும் ஒரு சேர வெளில வந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ வெளில வந்தா ஆகாசமா மாறிட்டு இருக்குல்ல, ஆகாசமா சூரியன் மாறிக்கிட்டு இருக்கு. சூரியன் ஆகாசத்துல சூரியனோட ஒரு அம்சம் இருக்கு, புல்லுல சூரியனுடைய ஒரு அம்சம் இருக்கு, அதே மாதிரி நம்ம கிட்ட சூரியனுடைய அம்சம் இருக்கு, எல்லா இடத்துலையும் பட்டுக்கிட்டு இருக்குல்ல. நம்ம நீங்க என்னதான் நிழல்ல இருந்தா கூட சூரியனோட அம்சம் தான் அடிப்படை உஷ்ணத்துக்கு, கரெக்டா? பூமியினுடைய மத்தியிலையும் நெருப்பு குழம்பு லாவா இருக்கு, சூரியனே பெரிய லாவா குழம்பு தான், நெருப்பு குழம்பு தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்ம பொருளே தான் ஆக்சுவலாக வந்து பிரபஞ்சமாகவும் விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நேரடியாகவே இது ஞான உபதேசம், அது பண்ணிக்கிட்டே இருக்கு பிரபஞ்சத்தில், அஞ்சு பூதங்கள் வழியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நேச்சுரலாக அதனுடைய உச்சம் தானே பின்னக்கள்னு வாங்க, த அல்டிமேட், புரியுதுங்களா, ஹையஸ்ட்டு. அந்த லெவலில் வந்திருக்கிறது மனித மனம் தானே, ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் தானே. அவனுக்கு வந்து உண்மையில் நான் யார், அதை வேற நம்ம உடச்சி உடச்சி எவ்வளவோ இந்த 1600 1700 சத்சங்கங்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தூக்கத்தில் நாமே அது தூக்கத்தில் வந்து பிரபஞ்சத்தையும் சுருட்டி தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. தனி மனங்களையும் நம்முடைய மனத்தையும் இவர் கேட்டார்ல, தில்லைநாதன், தில்லைநாதனுடைய மனம், அவரோட மனம் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சமே மனத்திலேருந்து வருதுங்க. மனமே அந்நிய பொருள் அதுக்கு, பொருமா எதுக்கு, ஆழ்ந்த உறக்கத்துக்கு. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுக்கு பிரபஞ்சமே அந்நிய பொருள், சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனமே வந்து பிரபஞ்சமாக வந்து ஆன்மாக்குள்ளேயே அந்நியமாக இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? இப்போ வந்து சும்மா நான் இது வந்து ஒரு எல்லைகளோட ஒரு ஆன்மான்னு போடுறேன் வச்சுக்கோங்க, இது ஒரு ஆன்மா, இதுதான் சும்மா எல்லைகள், எல்லை ஏன் வரைஞ்சதுதான் எங்கேயோ காமிக்கணும் இல்லை, ஆரம்பிக்கணும் இல்லை நான். ஸோ இதுதான் இதுக்குள்ள ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ், இதுக்குள்ள ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளி வந்து ஒரு தனியாக வந்து நானாக இருக்குது, தில்லைநாதாக இருக்குது, நீங்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பூரா ஊடுருவி வந்து ஆன்ம பொருளே அந்த மனமா இருக்கு, பொறுமா, இந்த மனமா இருக்கு, இந்த மனம் ஒரு புள்ளி, புரியுதுங்களா? உள்ள வெளியில வியாபிச்சு அப்படி இருக்கு. ஸோ இது வந்து மனிதனுக்கு வந்து அவன் தான் ஹையஸ்டா வந்து நிற்கிறான், அவனுக்கு உள்ளுதான் தானுன்னு ஒண்ணே. தமிழ்நாட்டினுடைய அற்புதமான வார்த்தை என்ன, உள்கடப்பா, உள்கடை அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இல்லை, மனத்துல ஒண்ணுமே இல்லைன்னு. மனத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் இல்லைன்னாலும் அது எப்படி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய கோட்டை கதவு மாதிரி, தகர்க்க முடியாத கதவு மாதிரி, எண்ணங்களா, அதுக்கு அடிப்படையான உணர்ச்சிகளா, அதுக்கு அடிப்படையான தனி பற்றுக்களா, ஆசைகளா, கவனங்களா, நாட்டங்களா, இப்படி எல்லாம் உள்ள எல்லாத்துக்கும் மூலம் வந்து நான். இது நாள் வரைக்கும் ஆன்மீகம் போயிருக்கு, ஆனால் வந்து நான்ன்ற பாவத்தினால தான் வந்து மனிதன் தன்னையும் பிரிக்கிறான், உலகத்திலையும் பிரிஞ்சு குழப்பிக்கிறான், அப்புறம் ஆன்மாவே இல்லாமல் பண்ணிக்கிறான், ரெண்டு லேயரில் அவன் பண்ணிக்கிறான். ஐந்தறிவு வந்து ஒன்றே ஒன்று தாங்க, அவைகள் அறியாமையானால் மூடப்பட்டிருக்கின்றன, அந்தகார இருள்னு வாங்க, பேரிருட்டில் வந்து ஐந்தறிவு பிராணிகள் வரைக்கும் உயிருள்ளவைகள் தான் அவைகளும், நான் ஜடத்தை கூட சொல்லலை. உயிர் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, வெளி உள்ளுன்னெலாம் ரெண்டு கிடையாது. இந்த மனுஷனுக்குன்னு இந்த தமிழ்நாட்டில் வந்து கடவுள்ன்றாங்க, கிளியரா? ஸோ உள்ளே கடக்கணுன்றாங்க, அப்படின்னா உள்ளும் பிரயோஜனமற்றது, உள்ளும் இருட்டு தான், இருட்டு தான், எல்லாமே இருட்டு தான். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெறும் தியானம் சொல்லலை, நம்ம நானற்ற தியானம் ஃபஸ்ட்டு விடை எல்லாத்துக்கும், நான் அற்ற தியானம் தான். அது எந்த லெவலில் பண்ணாலும் தப்பு கிடையாது, நான் உள்ள இல்லைப்பா. அதனால தான்ப்பா இந்த வார்த்தையை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பன்னெடுங்காலமாக காடுன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில், இந்திய நாட்டில் பல மொழிகளில் வேறு வேறு விதங்களை கூப்பிட்டாலும் தமிழ்நாட்டில் அர்த்தம் பொதிஞ்சதா, கிளியராக உள்கடை அப்படின்னா உள்ளே ஒன்றும் இல்லைன்றாங்க. இப்போ நம்ம அந்த சயின்ஸுக்கு தான் போகிறோம். அதனால் வந்து நீங்கள் கேட்டிங்கள்ல ஈர்த்தது
ஏன் இருக்குதுன்னா, இங்கே வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து மெய்ப்பொருள் அது எப்படி பொய்ப்பொருளாக மனமாவது, நான் எப்படி வந்து ஃபேக் என்டிட்டியா, ஃபால்ஸ் என்டிட்டியா, புரியுதுங்களா, பொய்யான உரு வந்து கொள்ளுகின்றேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நேச்சுரலாக ஆர்வம் இல்லை. நீங்களும் நான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆன்மாவே, உங்களுடைய சுரூபம் ஆன்மாவே, ஆனால் நீங்கள் மாத்திரம் ஆன்மா இல்லை, ஆன்மா தனியாக இருக்குது, உங்களுடைய நீங்கள் தான் அப்ஸ்ட்ரக்ஷனே, கரெக்டா? நீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம், நான், நீ, உன்னுடைய, உன்னால், உன்னோடு, உன்னுடன், உனக்கு, உன்னுடைய, உன்னில், அத்தனையும் அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த கோட்டையை வந்து இரு கதவு கொண்ட கோட்டையை அந்த சைடு பொக்கிஷத்தை போய் பார்க்கவே விடாம அடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ரூபா, இப்போ ஒரு கோட்டைக்கு கதவு போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க, சும்மா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கதவு, இப்படி, இது வந்து ஒரு கோட்டை, கோட்டை கதவு இப்படி இருக்க வச்சுங்க, இதுல வந்து ஒரு கதவு வந்து நான், இது வந்து என்னுடைய குரூப், பொறுமா, என்னுடைய குழு, என்னை என்றால் என்னோடு என்னங்க. சோ இந்த பக்கம் இதெல்லாம் புறமுகம், வெளிமுகம், பகிர்முகம், எங்க, நான் பாவத்திலிருந்தே இது வந்து கம்ப்ளீட்டா கோலோச்சுறதே வந்து நான். இதை வந்து ஆன்மீகவாதிகளும் சரி அவங்கெல்லாம் உணர்ந்தாங்க, ஆனால் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அது வந்து அவங்களால வந்து இதை பிசைஞ்சு கொடுக்க முடில. அவங்க நேரடியாக உள்ளுக்குள்ள அவங்கள இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சைடுக்கு போயிட்டாங்க, புரியுதுங்க, உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க, வெளி பக்கத்துலேருந்து, இங்கேருந்து இந்த நான் வந்து அவங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன பிறகு சொல்கிறது கூட ஆள் இல்லை. இதையே பகவான் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்கு, அருணாச்சல அஷ்டகத்தினுடைய இரண்டாவது பாட்டில், கண்டவன், அதாவது உள்ளே சென்று கண்டவன் எவன் என்ன கருத்தினுள் நட, அதே எண்ணத்தை பார்த்தேன், ஏன்பா உன் வழியாக தானப்பா நான் உள்ள போய் பார்த்தேன், மனத்தில் உற்பத்தியான எண்ணங்கள் வழியாக தானப்பா போய் பார்த்தேன், அப்படி வந்து அப்படி உள்ள போய் பார்த்தவன் எவன் என்ன திருப்பி அந்த எண்ணத்தையே போய் பார்த்தாராம், என்னத்தையும் கேட்டாரான், ஏன்பா நீ தானே அங்கே போன உடனே ஆள் இல்லாமல் போயிட்ட, அதை அப்படியே சொல்கிறார் அடுத்த இல்லைங்களா, கண்டவன் இப்படி திரும்பி உள்ள போய் பார்த்தவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட, பார்த்தவனை காணுமா, நின்றது கண்டேன், நின்றதுன்னா இங்க என்னன்னா, இங்க உள்ளுக்குள்ள வெறும் இருப்பு மயம், நிற்றல் மயமா ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள, வெறும் நிற்றல்ங்கிறது, அது அது அதுவே இவைகளாக, இவைகளாகன்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணும். இப்போ நான் அதை சொல்கிறேன், இப்போ வந்து அடிப்படையில் இருக்கிறது ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இந்த புள்ளி, இந்த புள்ளி தான் நான், இந்த புள்ளி என்ன ஆகுதுன்னா அப்படி பிரிட்டு பிரம்மாண்டம் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக எல்லா சைட்லேயும் போட்டுக்கணும், அப்படியே 360 degrees போட்டுக்கணும், புரியுதுங்களா, நான் வந்து என்னவா விரியுது புத்தியில், அதுக்கு கீழே இருக்கிற இது வந்து அகம்பாவம், அகந்தை, இது வந்து இந்த நான் வந்து அப்படியே ஆன்ம பொருள், அப்படியே நின்றால் ஆன்ம பொருள், நான்ல எந்த பாவமும் உள்ளேந்து அப்படி பிரதிபலிக்கல, அந்த அளவுக்கு போயிருக்கார் நம்ம பகவான் வந்து, ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிருக்கார், புரியுதுங்களா. பகவத் ரச்சனாமிரதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், அந்த கேள்வியில் வந்து அவர் தான் விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி கொடுப்பார்ல, அது நல்ல ஞானியாக இருக்கிறவங்களுக்கு அதை உணர்ந்துருவாங்க, அதில் ஒரு வார்த்தை சொல்வார், மகான் புத்தர் நல்லா போயிருக்கார், ஆனால் அவர் வந்து இது அறிவம்சமாக இருக்குன்றதோட முடிச்சிட்டாரு அப்படின்னுவார், புரியுதுங்களா, அதாவது பெரிய பொருள் அந்த உள்ள இருக்கிற பொருள் போன விதத்துல சத்து சித்து ஆனந்தம் பொருங்களா,
மூணு அம்சங்கள் வந்து பிரிக்க முடியாத இன்செபரபிள் ட்ரையோ ட்ரையாட் முப்படிகளாக அது இருந்துட்டுருக்கு. அந்த சத்து சித்து ஆனந்தத்தில் அவர் பகவான் குறிப்பிடுறாரு, சித்தம்சத்தோட நின்றுட்டாரு புத்தர் பொருவா. அதனால தான் போதின்னு வாங்க அறிவுன்னு வாங்க. போதின்னா அறிவு பாலி லாங்குவேஜில், புரியுதுங்களா? நம்மளதில் வந்து ஆன்ம போதம்ன்றாங்க. போதம்னா பாவம், ஒரு ஒரு மாதிரியான போதை, அது உணர்வு கடல். அது சத்து சித்து ஆனந்தன்றதுல ஆனந்தம் ஆக்சுவலாக உணர்வு, உணர்வு தானே ஆனந்தம். சித்துன்றது ஆனந்தமே அறிவாக இருக்கு. சத்து சித்தம்சத்தால் இருக்கிறது தான் அது ஆனந்தத்தையும் கொண்டுது, தானே சுகமயமாகவே இருந்து கொண்டிருக்குது. அந்த சுகமயத்தினால தான் அதுலேருந்து தெரிக்கிற அத்தனை நான்பாவங்களும் சுகத்தை என்ன பண்ணுதுன்னா தப்பாக வெளியில் தேடுது. தானே அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகும், புரியுதுங்களா? ஏன் வந்து இந்த மாயாஜாலமாக சூரியன் ஏன் வந்து அப்படியே ஒளிக்கரணத்தையும் உஷ்ணத்தையும் பாய்ச்சி அத்தனைக்கும் உயிர்களை உயிர்ப்பு கொடுக்குது, கரெக்டா? உயிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்படின்னா காலத்தில் எழிஞ்சு போயிடும்ல. ஆனால் இது வந்து ஒரு மாயா சிருஷ்டி, புரியுதுங்களா? சுகமயமா இருந்தது வந்து தப்பா வெளியில தேடுதுன்னு சொன்னீங்கல்லங்க. இப்ப நான் வந்து நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எந்த துக்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஏங்குறது கூட அந்த சுகத்தை ரெஃபர் பண்ணி தான் கேக்குதாங்க. ரெஃபர் கூட பண்ணல, சர்வசகஜமா அசௌகரியத்தை விளக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆமாங்க. ஆமா, நீங்க வந்து ஒரு ஒரு உடம்பு அசௌகரியத்துல இருந்து ஆமா எண்ணத்துல ஒரு இமேஜ் வந்து ஏதான ஒரு அது பலவீனப்படுது தாக்கப்படுதுன்னா கூட அதை திருத்தறதுக்கு போராடுறோம். மத்தவங்க கருத்துக்குள்ள போயிட்டு இல்ல நீ என்ன அப்படி நினைச்சிடாத அப்படின்னு பதறோம் இல்ல. அங்கெல்லாம் வந்து தவிப்பு வருது இல்ல, குமுறல் வருது இல்ல, ஐயோ என்ன தப்பா நினைக்கிறாங்க போல் இருக்குன்னு நினைக்கப்பட்டாலே அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க கிட்டே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சாலே இது வந்து தவிக்குது, புரியுதுங்களா? அந்த இமேஜ் கூட மனத்துல இருக்கிற தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய விதமான குணாதிசயங்கள் மற்றவர் வந்து தன்னை தப்பா புரியும்படி ஏதோ விதத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டோம், அதனால தன்னை தப்பா புரிஞ்சுக்க போறாருன்ற ஒரு ஒரு சிக்னல் வந்து இல்ல 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 நீங்க அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. என்னைக்குள்ள பயங்கரமா வந்து இமேஜ் இருக்கு, எனக்குள்ள இமேஜ் இருக்கு, என்னால்குள்ள இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் நான் இல்லை எழாம்பர் அது எல்லாமே ஆன்மபொருளே. இதை யாரு வந்து ஒரு குரு சந்நிதி நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த உலகத்துக்கே அதனுடைய விளக்கம் கிடைக்கும். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் அசௌகரியம்னு ஒன்றத்தை பிராண்ட் பண்றோம்? இன்கன்வீனியன்ஸ், கஷ்டம், துக்கம், வேதனை, வலி, அதுக்கு மாற்றா சுகம், சௌகரியம், சந்தோஷம், துயரத்துக்கு பதிலாக நல்ல நம்பிக்கையான வாழ்க்கை அப்படின்னு உள்ளு வெளி எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ளேயும் வேணும் அப்படின்றோம் நம்ம, கரெக்டா? இந்த பாவத்தில் கூட தப்பாக நடந்துடக்கூடாது. ஸோ எல்லா விதத்துலையும் ஏன்னா வந்து அடிப்படையில் எப்பவுமே எப்பவுமேங்க சத்துனா என்ன அர்த்தம்னா எப்பவுமே காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, அது ஒன்று தான் பொருளே. அது எப்படி இருக்கு சத்துனா வந்து எப்பவும், அப்புறம் வந்து எப்பவும் மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு உண்மை, பொறுமா. அந்த உண்மைன்றது எப்படி இருக்குன்னா அறிவாகவே இருக்கு, அறிவுக்கு தனி வடிவம் கிடையாது, கரெக்டுங்களா? ஆனா நீங்க வந்து என்ன வந்து தப்பா நினைக்கும் பொழுது சரால்னு வந்து நான் ஏதோ ஒரு கற்பனையில இருக்கேன் இல்லை, என்னை பத்தி இமேஜில் இருக்கேன் இல்லை, அதுதானே தாக்குறது. அது தாக்குறும் போது அது துக்கப்பட போகுதுன்னு அந்த துக்கத்தை தவிர்க்கிறதுக்கோசரம் கிடுகிடுகிடுன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டு வார்த்தைகளால வர வெளியில மனம் வந்து குமுறுது, குமிர்ந்து மனம் தாக்கப்படுது. அதுதானே சொல்றாங்க மன உளைச்சல், மன இறுக்கம், அழுத்தம் அப்படிலாம் சொல்லி உடனே வெளில வந்துடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அம்சம் வந்து மனமா பிரபஞ்சம் பூரா விரியுது, பிரபஞ்சமாகவே விரிகிறது. ஆக்சுவலா பகவான் வந்து நானை வச்சு தான் சொன்னாரு, நான் தற்கால விஞ்ஞானத்தை அத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அப்சல்யூட்டா தற்கால விஞ்ஞானத்துக்கே ஒரு ஒரு என்ன வவுச்சிங், புரியுதுங்களா? நிரூபணம் கிடைச்சதே மெய்ஞானத்தினால, பொறுமா.
தற்கால விஞ்ஞானம் கிளியராக வந்து ஹார்ட் டிஸ்கில் பதிக்கிறோம் எல்லாத்தையும். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கம்ப்ளீட்டாக மெமரி கார்டில் பதிஞ்சிட்டுருக்கு, அதாவது டிஜிட்டலாக பதிக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஃபாரின்லலாம் போனீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் தான் அந்த ஆள், புரியுதுங்களா? ஸோ அவருடைய எல்லா மூமெண்ட்டும் கிரெடிட் கார்டு மூமெண்ட்ஸ்லேருந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன்லேருந்து அவர் வீட்டில் வந்து ஒரு இந்த அங்கத்தினராக இருக்கார், இந்த குடும்பத்தில் வந்து இந்த ரோலில் இருக்கார், இவர் தான் வந்து குடும்ப தலைவர், இவர் கீழே வந்து 7 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த நம்பரை போட்டால் அவருடைய ப்ரொஃபைல் பூரா வரா மாதிரி இங்கே வந்து பயோவா, புரியுதுங்களா? இதை வந்து நான் பார்த்தேன், பகவான் இதெல்லாம் சொல்லலை, ஆனால் நான் உணர்ந்த விதத்தில் அட்டாட்டா இந்த வழியாக பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மக்கள் வந்து நல்லா சர்வசகஜமாக வந்து ஆன்மஞான வாழ்க்கையே வாழ்ந்துடலாமே அப்படின்னு என்னுடைய கழிப்பு வரும்பொழுது தான் இது தானாக என்னுடைய கழிப்பு வந்து சசங்கங்களாக வெளிவர ஆரம்பிச்சுது, புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாமே அது, அதனால தான் ஈர்க்கப்படுகிறோம், புரியுதுங்களா? ஈர்த்ததுன்னு சொன்னதுனுடைய அர்த்தம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னா இந்த நான் இது ஆன்மாவே, இந்த சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற பொருளே நானாகவும் இருக்கு. ஆனால் நானா அதாவது இதுவாகவே இருந்துக்கிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுச்சு. மறந்து போய் என்னவா இருக்குன்னா எங் என்னவா இருக்குன்னா பாவமாக இருக்கு. என்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா இரட்டை உணர்ச்சிகள்ன்ற பாவம், புரியுதா? அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாரும் சுகத்தை விரும்புகிறாங்க, ரெண்டும் ஒன்று தானே, சுகத்தை விரும்புதலும் ஒன்று துக்கத்தை தவிர்த்தலும் ஒன்று, ரெண்டும் ஒரே பர்பஸ் தானே. வந்து என்ன அந்த சுகஸ்வரூபம் அப்படிங்கிறத நான் மறந்தனால தான் இதை விளக்குனா சந்தோஷமாயிரும், இதை விளக்குனா எனக்கு திருப்தி வந்துடும், ஆமா அந்த சுகம் வந்துடும் அப்படின்னு வெளியில போய் தேடுறதாங்க. ஆமா வெளியில போய் தேடுறதுனால தான் அதுல வந்து வெளியில கூட வெளியிலன்ற அளவுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நான் பாவம் வந்து தனியா ஒரு புள்ளியில அது தனியா விரியும் பொழுதே அது வந்து இரட்டைகளுக்கு நடுவில் மாட்டிக்குது, புரியுதுங்களா? இப்போ வந்து பயம்னு இருக்கு வச்சுங்க, ஆப்போசிட் அதனுடைய ஆப்போசிட் என்ன? தைரியம், கரெக்டா? பயம்னா என்ன? ஒரு மாதிரி கோழைத்தனம், அந்த விஷயமோ அந்த பொருளோ அந்த 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 பிரதேசமோ ஏதோ ஒன்று எனக்கு டெரராக இருக்குது, கரெக்டுங்களா? அதுக்கு ஆப்போசிட்டு அதை வந்து அணுகிறது, அங்கே வாழறது, அங்கே ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டு இது ரெண்டுமா வந்து ஆக்சுவலாக ஒரு பாவம் எடுத்தாலே அதுக்குள்ளே இன்னொரு பாவம் இருக்குது, கரெக்டா? ஒரு பாவம் ஒரு காயின் எடுத்தால் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல. இப்போ நானுன்னு சொல்லும் பொழுதே நான் வந்து ஏதோ ஒரு பாவத்தில் எழுந்தாலே வாழ்பவனாக எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம், கரெக்டா? வெறும் பயத்தில் மாத்திரம் பயந்தவனாக இருக்கிறவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன், கரெக்டா? எதற்கோ பயப்பட்டு கொண்டிருக்கிறான்றது அதனுடைய இது, புரியுங்க, உப குரூப், புரியுதுங்களா? ஸோ அதுக்குள்ள அதனுடைய ஆப்போசிட் இருக்கு. இந்த சைட்லேயும் குரூப் இருக்கு, தைரியத்திலே பல வகை இருக்கு, புரியுதா? நான் அது வரைக்கும் போயிடுவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோண வேணும், புரியுதுங்களா? அது வரைக்கும் தைரியம் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் இல்லை, பொறுமா. அது வரைக்கும் வெளிச்சம் இருக்கிற இடம் வரைக்கும் என்னால் போக முடியும், அதுக்கப்புறம் எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இது இந்த இதுலையும் தைரியத்திலையும் இந்த மாதிரியான பிரிவினைகள். ஸோ இரட்டைகள், இரட்டைகள் ஏன் வரணுங்க அப்படின்னா நான் இருக்கு நான்குள்ளேயே இரட்டைகள் இருக்கு, புரியுதுங்களா? சரி, இந்த பாவம் இரட்டை உணர்ச்சிகள் இந்த இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கிற இடம் வந்து நான் வந்து துலங்கி கொண்டிருக்கிற இடமே புத்தி. அதனால தான் எல்லாரும் வந்து எல்லாருமே துக்கமயமாக இருக்காங்க. ஏன்னா நானை வந்து இந்த இரட்டைகள்லேருந்து பிரிக்க முடியாது, அப்புறம் அந்த இரட்டைகள் இருக்கிற இடம் புத்தி. அதனால் புத்தி வந்து கடைசி செகண்டு வரைக்கும் டெத்துக்கும் சரி இந்த உடம்புக்குள்ளே தான் உயிர் போக போகுது. நான் தின தினம் மறைஞ்சிட்ருக்கேங்க, ஆக்சுவலாக ஒவ்வொரு இஷ்யூலையும் மறையுது. ஒரு 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 இஷ்யூவில் ஒரு பயங்க, புரியுதுங்களா? அந்த இஷ்யூவே போயிடும். இப்போ ஒரு குழந்தையே சொல்லுது இல்லைங்கிறது, ஒரு பெரிய வளர்ந்த பொண்ணே, எனக்கு ஐயா எனக்கு அந்த லைட் இருக்கிற இடம் வரைக்கும், லைட் இல்லாத இடம் வரைக்கும் நீங்கள் துணையாக வர முடியுமா? ஸோ அது வரைக்கும் அவளுக்கு பயம் இருக்குது, ஓகேங்களா?
சரி, அந்த அந்த பயம் அதை இருட்டு இருட்டு இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம கூட போய் அவளுக்கு செக்யூரிட்டியாக போகிறோம் வச்சுங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து வெளிச்சம் இருக்குது, நான் போய்க்கிறேன் அப்படின்னு அதனுடைய ஆப்போசிட் அவளுக்கு இருக்கு. இப்போ இந்த இஷ்யூவே போயிடுது நானுக்கு, கரெக்டா? ஆனால் வேற ஒரு இஷ்யூ வரும். அவள் வந்து அந்த வெளிச்சத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது வெளிச்சத்தை, அதாவது இருட்டு இருக்கிற ஒரு 100 மீட்டர்ஸை நம்ம கொண்டு போய் விட்டுட்டோம். இப்போ அவளுக்கே தைரியம் இருக்குது, அந்த நான் வந்து தைரியமயமாக இருக்குது. சரி, இப்போ தைரியமாக போயிட்டு இருக்கான்னு இருந்தல அந்த இடத்த வந்து தைரியத்துக்கு பதிலாக வேற ஒரு இஷ்யூ வந்து நானை வந்து பிடிச்சிரும். புரியுதுங்களா? அம்மா, இப்போ அம்மா வந்து இன்னமும் எதுவும் வாங்கிட்டு சொன்னாங்கல்ல அப்படின்னு வேற ஞாபகமாக வந்துடும், வேற உணர்ச்சி. அதாவது மறந்துட்டோமோ, இது எல்லாமே பிறவி. சரி, இது வந்து விழிச்ச பிறகு உடம்பு எடுத்த பிறகு தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் தூங்கினாலும் தூக்கமயமாக அதை அடக்கி வச்சிருக்கிறது கூட வந்து அகந்தை தான். அதனால தான் தூக்கமும் விசாரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால தான் தூங்கிடக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது தியானத்தில். சகஜ சமாதின்னு சொல்லுவார் பகவான். அது சகஜ சமாதின்னு என்ன? அதாவது இந்த லேயர்கள் எல்லாத்தையும் கடந்து போனால் அங்கே வந்து வந்து வெறும் நிற்றல் மயமாக இருக்குது, வெறும் நிற்றல் மயமாக சுரூபம் இருக்குது. நிற்றல் கண்டவன் எவன் என்ன கருத்தினுள் நாட, கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன், நின்றது கண்டேன். வெறும் இந்த கண்டவன் மாத்திரம் நிற்கலை, வெளி விஷயங்கள் மாத்திரம் நிற்கலை, அவைகளுக்கு இருப்பே இல்லை. நின்ற ஒரு பொருளை கண்டாராம், புரியுதுங்களா? அச்சலமா கண்டேன் அதனுடைய முதல் பாட்டு, முதல் பாட்டு அப்படிதான், அருகூறும் சமயம் அச்சலமா கண்டேன். அதாவது அவர் இது இவர் பண்ற மாதிரி தியானம் பண்ணிட்டு போகும்போது அங்க உள்ள போய் பார்த்தா ஸ்டில்னஸ் பா, அச்சலம், அசைவின்மை, அசைவின்மை தான் சுரூபம். ஆனா சுரூப உணர்ச்சி உணர்வு வந்து வேற மாதிரி தெரியும். ஏன்னா இதெல்லாம் விழுந்து போயிடும், அகந்த அழிஞ்சது அழிஞ்சுதான் இருக்கும், திருப்பி தலை தூக்காத இது. புரியுதுங்களா? ஆனா பக்குவப்படாதவங்களுக்கு, விசாரமயமா போகாதவங்களுக்கு சொட்டி அடிச்சுட்டு இருக்கும் புத்தி. புரியுதுங்களா? புத்தியிலேயே ஆன்மீகம் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா வார்த்தையா இருக்கும், எல்லாம் கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் வார்த்தையாவே இருந்துகிட்டு இருக்கும், உண்மையாவே இருக்காது. இது என்னப்பா என்னமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆன்மாங்கன்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்படிதான் போகும். புரியுதுங்களா? ஆனா அந்த வேட்க கொண்டவனுக்கு ஆமா தூக்கத்துல ஆனந்தமயமா இருக்கேன்னு சொத்து மாதிரி இருக்க, தூங்குறதுக்கு தானே ஏங்குறோம். ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் உடம்புனோட உபாதை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஐயா ஆண்டவா எடுத்துட்டு போப்பான்னுவோம். ஏன் என்ன தூக்க சுகம் தான் கூப்பிடுது, இறப்ப நோக்கி கூட. புரியுதா? ஆனா போனா நல்லா இருக்கும்பா, உயிரும் போக மாட்டேன்னுதுன்னு வாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? போக மாட்டேன்னுதுப்பா, என்னமோ போ ஆயுஸ் போட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலா சகஜமான விஷயம் இறப்பு, கூட சகஜமான விஷயம். ஆனா இறப்பா போய் முடிஞ்சதுன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் லாஸ்ட். புரியுதா? புரியுதுங்களா? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்த தூக்கமயம் போல இருக்கிற அந்த உணர்வுல போய் கழிக்கிறத வந்து உணர்றது தானே ஞானம். அது பிரபஞ்சத்திலேயே நடக்காத விஷயம் இல்லை, நடக்காத விஷயம்னால நம்ம பெரிய என்னமோ அப்போ ஆஸ்கார் போர்ட்ல போய் வாங்கறதுக்கு போல. நம்ம சொரூபம் அது, உண்மையான நான்ன்றது அதுவே. ஸோ பிரபஞ்சமே காணல் நீர், ஓகேங்களா? புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடனே புத்தி, புத்தியில் இரட்டை பாவங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் அந்த இரட்டை பாவங்களுக்கு கோடி வகையில் மனம் 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 எல்லாம் மனம் பொறுமா அப்படியே போட்டுப்போங்க, அப்படி போட்டு மனம் மனம் மனம். மனம்னா என்ன? எண்ணங்கள், காட்சிகள். ஒருத்தர் ஏதாவது அவமதிச்சிருந்தாங்கன்னா இந்த நான் பாவம் தான் நேரடியாக அட்டாக்கை வாங்கிக்குது. புரியுதுங்களா? ஐயோ என்னை இப்படி கூனி கூறுக வச்சுட்டோங்களே அப்படின்றது எங்கே குமுறும்? புத்தியில் குமுறி இங்கே எண்ணமயமா தாட்ஸா நிரம்பியிருக்கும். தாட்ஸு அந்த காட்சி அப்படி வந்து 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 மெக்கானிக்கலாக நடக்கும். ஏன்னா இதுக்கு வந்து அந்த சைடு பற்றி எதுவும் தெரியல, நம்பிக்கையும் இல்லாமல் பிறக்கிறாங்க. பிறக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, உடம்பு பிறக்கலை. அந்த நான் பாவம் என்ன பண்ணுறது?
அவநம்பிக்கை மயமாக பிறகுது. உள்ளெல்லாம் எங்கேயும் ஒன்றும் இல்லைப்பா, இந்த பணத்தை பிடிச்சிக்கலாம், இந்த உடம்பு ஆரோக்கியத்தை பிடிச்சிக்கலாம், இந்த சுட்டறிவு படிப்பை பிடிச்சிக்கலாம், தெரிஞ்ச அக்கா தம்பி அம்மா உறவுகளை பிடிச்சிக்கலாம், நாட்டை பிடிச்சிக்கலாம், ஏத்தையா அதான் வெளியில 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 பிடிச்சிக்குது. புரியுதுங்களா? கீழே இருக்கு, தன்னை கீழே இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்குது. அங்கே வந்து உங்களுக்கு நம்பி, இது பூரா இந்த ஏரியா பூரா, அதாவது இந்த ஏரியா பூரா வந்து நம்பிக்கை. போறோமா? அது எப்படி போகணும்னா, உணர்வுதல்ன்ற ப்ராசஸ்ல அது வருது. ஒரு பகவான் வெங்கடரமணன்ற அந்த பையனுக்கு வந்து 15 வயசுல வந்து அப்பா கிட்டேந்து போன இந்த சத்து எது பொறுமா அப்படின்னு, அந்த உலகமா வெறியது அப்பா மூலமா, அப்பாவாகவே இருந்து உலகமாகவும் இருந்து என்னை பிறப்பித்தவராகவும் அவர் ஆகி, நான் அவர் அப்பான்னு சொல்றதாகவும் உலகமாகவும் அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிட்டாராகவும், ஸோ எல்லாமுமே போய் குத்து இந்த சத்து வந்து இந்த நானா அப்பாவா இருந்து சுந்தரமையரா இருந்து இப்படி எல்லாம் ஆடிட்டு போயிருக்குன்ற அளவுக்கு இந்த இடம் வந்து இல்லை நம்பிக்கை மயமா. அதான் சொல்றேன், நம்ம பூர்வத்துல வந்து எந்த அளவுக்கு பண்ணிருக்கோமோ இங்க வந்து ஞானம் வேஸ்டே போவாது. புரியுதுங்களா? நீங்க இப்ப இந்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் அப்படியே புது கார்டுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஞானம் வந்து வேஸ்டே ஆகாது. கலைகள்லாம் கூட புத்தி மூலமா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்களோ, ஏட்டு கல்வி கூட அது விட்ட இடத்துலேருந்து தொடரும், ஆனா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும் அங்க. புரியுதுங்களா? இங்க வந்து அந்த ஃபிளாஷ் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நிறைய கேட்குறவங்க வந்து நல்ல நுணுக்கமாக தீவிரம் காட்டி இது பண்ணி போனாங்கன்னா, அவங்களுக்கு ஒருவேளை இந்த ஜென்மத்தில் சுபவாசனை அந்த அளவுக்கு கூடலைன்னா கூட, நம்பிக்கை மயமாக உணருதல் ஃபீல்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டாங்கன்னா, எடுத்த எடுப்பில் வந்து அடுத்த ஃபார்மில் வந்து அவங்களே வந்து பியூட்டிஃபுல்லாக ஞானியாகவே வளருவாங்க. ஏன்னா உள்ள தெளிவு தானே முக்கியம். இதை தகர்க்கிற அழிவுக்கு தெளிவு வேணுங்க, இது பூரா இருட்டுங்க. அதனால தான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உள்கடை பார்த்துங்க, எடுத்துங்க. உள்கடைன்ற வார்த்தையில் மொத்தத்தையும் எங்க இந்த நான் பாவத்திலேருந்து அங்கே ஒன்றும் இல்லை. என்ன ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆழ்வார்கள் அடியார்கள் எல்லாரும், அதனால கடவுளாக அதை ஆக்கிட்டாங்க. அதை வந்து அழகாக ஒரு காமன் மேன் கூட ஆரம்பிக்கும்படியாக கோவில்களாக ஸ்தாபிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கடவுளாகிட்டாங்க. ஒரு கோவிலுக்கு வந்து ஸ்தல விருட்சம் இருக்கும், ஒரு மரம் இருக்கும், அந்த குளத்துக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த புஷ்கரணிக்கு ஒரு பேர் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் ஸ்தலத்துக்கு ஒரு வாகனம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சனீஸ்வரனுக்கு காகம் தான் வாகனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் மாதிரி அந்த வாகனங்கள். ஸோ அந்த உயிரினங்கள்லையும் ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஜடப்பொருட்களாக இருக்கிற ஓரறிவு தாவரத்துலேருந்து ஒன்று எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் இதை வச்சு பண்ணுறாங்க, அந்த கல்லில் அந்த விக்கிரகத்தை பஞ்சபூதங்களை படைக்கிறாங்க. போருமா? ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளேயே கொண்டு வராங்க சயின்ஸை, பியூட்டிஃபுல்லாக இந்து மதத்தில் வேணட்டா, அப்சல்யூட் சயின்ஸ், ராக் சயின்ஸாக இருக்கா இல்லையா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த உள்கடன்ற வார்த்தைக்குள்ள இது பூரா இருக்கு. இப்போ வந்து அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியினுடைய முதல் பாகம் என்ன சொல்றாரு? தியானத்தில் உள்முகமாக அது படிங்க. இதில் நான்கிறது அகந்தேன்னு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருந்தீங்க, அந்த அது வந்து பாவமாக இருக்கு, அது இரட்டை உணர்ச்சிகளாக இருக்குன்னு சொன்னீங்க. இது கடையில் இந்த புத்திங்கிறது எங்கேயா வந்தது? இதில் புத்தியோட வேலை என்னது? இல்லைங்க, எல்லாமே ஒன்று தாங்க, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மனம் தான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த பேரை வச்சு குழப்பிக்காதீங்க. ஆனால் வந்து அது வந்து பாவத்தில் தான் ஆரம்பிக்கும், பாவத்துக்குத்தான் புத்தி. பாவம் வந்து இமீடியட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிற இடம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஒரு மெயின் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டா? அந்த இடத்துல சுருகிறது பேர் நான் பாவம். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுதா? அங்கே கனெக்ஷன் கொடுத்தாதான் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணி கூட வைங்க. உங்கள் உள்ளுன்னு சொல்கிறோம்ல, உங்கள் மெயின் எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கும், வீட்டுக்கு வெளியில் கண்ட்ரோல் ரூமில் இந்த இபி போர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதில் வந்து மெயின் சுவிட்ச் இருக்கும். அதில் நீங்கள் பணம் கட்டியிருந்து எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா சுவிட்சில் மெயின் சுவிட்சில் ஃபியூஸ் இருக்கும், அந்த ஃபியூஸ் போட்ட இடம். புரியுதுங்களா? அந்த ஃபியூஸ் போட்ட இடம் தாங்க நான்.
இது வந்து பயோவா நடக்குது. பயோவா தானே என்ன பண்ணுது, அது உடம்பு வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுதுங்க. உங்களுடைய உடம்பு வந்து டிசைன்டு போய் நான் பாவம், உங்களுடைய உணர்ச்சிகள் டிசைன்டு போய் நான் பாவம், உங்களுடைய மனத்தில் இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அதனுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம், அதுவும் இரட்டை உணர்ச்சிகளை இதுக்கு கீழே இருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுது மனம். புரியுதுங்களா? நுழைஞ்ச உடனே இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கிறது வந்து மனங்க. டிராயிங் ரூம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் பெரிய அந்த ரிசப்ஷன் ஹால், அந்த அதுல வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வெளி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரதான டிராயிங் ஹால் வந்து மனம். வரவேற்பறைன்னுவாங்க, வரவேற்பறை மனம். வரவேற்பறைக்கு அடியில் உங்களுடைய பிரைவேட் கேபின் இருக்கு பார்த்தீங்களா, அது புத்தி. மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே யாருக்காக இங்கிறது உங்களுக்கு தான், இந்த புத்தியில் இருக்கிற நான் பாவத்துக்கோசரம் இருக்குது. இதுவும் சரி, இது இது வந்து இதனோட தன்மை பார்த்தீங்கன்னா, இது உள்ளிலும் வெளியிலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த மனம்ன்றது. புரியுதுங்களா? மனம்ன்றது என்னன்னா, இது கீழே கண்ட்ரோல் வந்து புலன்கள், ரெண்டு புலன்களும், அஞ்சு அஞ்சு பத்து புலன்கள், அஞ்சு பிளஸ் அஞ்சு, எது ஞானம் பிளஸ் கர்மம். புரியுதுங்களா? ஞான பிளஸ் கர்ம புலன்கள், மொத்தம் பத்து புலன்களை ஞான புலன்களுக்கு அடிமையா இருக்கிறது தான், அதாவது கண்ணு காது மூக்குக்கு அடிமையா இருக்கு தான் கை காலெல்லாம். புரியுதுங்களா? அதுகளுக்கு தனியான இயக்கம் கிடையாது. கண்ணு பார்க்க கை ஓட்டும், கண்ணு பார்க்க கால் வந்து பிரேக் அப்ளை பண்ணும். ஸோ கண்ணு தான் ஃபஸ்ட்டு, அதில் சுஃப்டாங்கிறது கண்ணு. புரியுதா? மனத்துக்கு கீழே புத்தி மூலமாக செலுத்தப்பட்டு எல்லா எல்லா பயன்லையும் அதுக்கு பேர் மனம்தான் பேர். புரியுதுங்களா? எல்லா பயன்லையும் அதுக்கு மனம்தான் பேர். ஆனால் ஞானம் பார்க்குறவங்க, ஞானம் பழகிறவங்க, தன்னை யாரும் தீவிர நாட்டம் எடுத்தவன் உள்ள ஒரு ஒரு சந்தேகம் கூட அவன் இருக்கக்கூடாது சாதகத்தில். பொறுமா ஏங்க, உங்க படிக்கிற படிப்புல ஒரு சந்தேகம் இல்லாம படிக்கணும்னு பாக்குறீங்க, கரெக்டா? எனக்கு இன்னும் புரியலம்மா, இந்த டீச்சருக்கு சொல்லியே கொடுக்க தெரியலம்மா, எத்தனை குழந்தைங்க அழுது, எனக்கு புரியலம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு ஸ்கூல மாத்துமா, இல்லை டீச்சரை மாத்துமா, எதையாவது மாத்துமான்னு. ஏன் அதுக்கே, அந்த விஷயங்களுக்கே, சுட்டறிவு விஷயங்களுக்கு டியூஷன் வேண்டி இருக்குன்னா, ஞானத்துக்கு எப்போ ஏற்பட்ட அத்தியாவசியம் பாருங்க. என்ன உள்ள ஒண்ணுமே லைட்டே இல்லாத ஏரியா அப்படியே போயிட்டு இருக்கு. லட்சோப லட்சம் பேர் பிறக்கிறதும் இறக்குறதும் பிறக்கிறதும் இறக்குறதும். நீங்க கார்பரேஷன் இதுல டெத் சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட்ல பாக்கணும், ஒரே நாள்ல ஒரு சென்னையில பாத்தீங்கன்னா இத்தனை பேர் பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு வார்டுக்கும். புரியுதுங்களா? புது புது பர்த் சர்டிபிகேட் வந்திருக்கும், டெத் சர்டிபிகேட்டும் ஈக்குவலா நடந்துட்டு இருக்கும். அப்போ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நினைச்சு பாருங்க, இதுவாது மனித இயனும் மற்ற உயிர்கள் நினைச்சு பாருங்க. அப்படின்னா ஆண்டவன் எப்போ ஏற்பட்ட ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அதை தான் நான் சொல்றேன், ஹார்ட் டிஸ்க்ன்றேன், அது தானே பண்ணுது. அதனாலதான் இங்க நடப்பது எல்லாம் கரெக்டா நடந்து கொண்டு இருக்கின்றது, கிருஷ்ணரோட வாக்கியம். புரியுதுங்களா? என்ன ஞானத்தில் நடக்குது. ஸோ இங்க ஞான புலன்களா இருந்துகிட்டு கர்ம புலன்களை இது வந்து, இது மனம். மனம் வந்து டிராயிங் ரூம்லயும் இருக்கும், வெளியிலையும் போயிட்டு வரும். எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிராயிங் ரூம் வரைக்கும் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, காத்தாலே வெளில போயிடுவாங்க, கரெக்டா? பைக் எடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போய் ஊரெல்லாம் சுத்திட்டு உலகம் எல்லாம் சுத்திட்டு அங்கே வந்து பில்லெல்லாம் கொடுத்துட்டு அந்த பில்லை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அங்கேன்னு ஒரு போர்டு ரூம்ல உள்ள உட்காந்துட்டு இருக்கிற புத்தி வந்து இந்த மனத்துக்குள்ளேயே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டா வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் அவங்கள விசாகப்பட்டினம் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் விசாகப்பட்டினத்துக்கு டிக்கெட்டை போட்டு எப்படி கம்பெனிஸ்ல நடக்குது. அந்த மாதிரி இந்த புத்தியில நான்பாவம் பண்ணுது. எங்கேயாவது ஒரு எண்ணம் வந்து, எங்கேயாவது ஒரு ஓரத்துல விசாகப்பட்டினத்து எங்கேயோ போய் ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு அவனுடைய ப்ராடக்டை விற்குதுன்னா நான்பாவத்துக்கு விற்குது. நான்பாவத்துக்கிட்ட கேபின்குள்ள உட்காந்துட்டு இருக்க பண்றது பேர் புத்தி. புத்தி உள்ளில் தான் வேலை பண்ணும், மனம் வந்து வெளியில பிளஸ் உள்ள பிளஸ் உடம்புல ஊடகத்திலையும். புரியுதுங்களா? அதனாலதான் தூக்கத்துல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா இவங்க இல்லை, இந்த இது கம்ப்ளீட்டா உள்கடந்து கிடக்கும். ஆனா இது அத்தனையும் பைதிகாராட்டம், உணர்ந்தாதான் பைதிகாராட்டம். அந்த உணர்றதுக்கு ஒவ்வொரு தனி மனமும் அவங்கள உணரும், உள்ள போறணும்.
சும்மா உட்காந்துட்டு அங்கே யூடியூப்ல கேட்டால் முடிச்சுட்டோம், நம்ம பெரிய இது கேட்டுருக்கோம்னா வேற மற்றவங்க கிட்ட சும்மா வேணா பேசிக்கலாம், உனக்கு பிரயோஜனம் இல்லை. அது என்னைக்கோ ஒரு நாள் மெய்ஞான யூனிவர்சிட்டி ஆகும்போது உலகத்துக்கே தெரிஞ்சிடும் எல்லாம் நீ அங்கேயும் சூட்டது தானான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்களா இல்லையா? இப்போ நிறைய பேர் கடை போட்டுருப்பாங்க, எவனோ ஒரு மாங்காம்படையன் சொல்லி கொடுத்துட்டுருக்கான், நம்ம தெரியாத வரைக்கும் மற்ற இடங்களுக்குலாம் வித விதமாக யூஸ் பண்ணுறாங்க, தெரியும் எனக்கு. மெடிக்கல் ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மெய்ஞான பேர்பட்ட சயின்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் சாதம் தீவிர தாபம் கொண்டவர் இவர் தான், புரியுதுங்களா? அதனால அற்புதமாக இருக்குது அந்த கேள்வி. இப்போ அடுத்த அதனோட அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க, கேள்வி ஆரம்பித்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போங்க. ஐயா, தியானத்தில் உள்முகப்பட்ட பார்வையின் முழு விளக்கம் அறிய வேண்டுகிறேன். இப்போ வந்து உள்முகப்பட்ட பார்வைன்னா என்ன பார்வையாக இருக்கும்? இது இதனுடைய ஒர்க்கிங் வந்து இப்போ பார்த்துட்டோம், ரியல் ஒர்க்கிங் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு ஒரு டிவி எடுத்துங்க. ஒரு டிவியில் வந்து ஒரு சேனல் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜஸ்ட் ஆன் பண்ணுறீங்க, இது டிவி ஆன் பண்ணுறீங்க, செட்டாப் பாக்ஸில் ஆல்ரெடி சேனல்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இதுதான் டிவி வச்சுங்க, இப்படி இருக்குது டிவி. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து வெறும் கரண்ட் மாத்திரம் வந்ததுன்னா செட்டப் இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது, அப்போ என்னாலும் புள்ளி 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 புள்ளியாக தெரியும், கொச்ச 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 கொச்சு கொச்சுன்னு லைட்டு புரியுது, அந்த இது டயோட்ஸோ ஏதோ டிரான்ஸ்மிட்டர்ஸோ லைட்டாக எரிஞ்சு 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 பிச்சு 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 பிச்சா ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து உள்முகப்பட்ட பார்வையின் விளக்கம் என்ன? இங்கே வந்து உள்முகப்பட்ட பார்வை என்ன என்ன? நீங்கள் வந்து எங்கேயோ போய் உட்காடுறீங்க, இப்போ இந்த சயின்ஸ் அடிப்படையில் உட்காடுறீங்க. நம்ம கொடுக்குற 5 நிமிஷம் தியானம் கூட எப்படி கொடுக்குறோம், நானற்ற தியானம்னு கொடுக்குறோம். அப்படின்னா உள்ளே வந்து உள்ளே நீ கடக்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்க, உள்ளே எது இருந்தாலும் அது நீ கிடையாது, நீன்னு அங்கே ஒரு பொருள் கிடையாது, தனியாக ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்த இப்போ இந்த டிவியில் வர சிக்னல்ஸினுடைய அர்த்தம் என்ன? ஆக்சுவலாக அதாவது வெறும் புள்ளி புள்ளியாக இருந்தால் கூட என்னங்க அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி இந்த டிவி மார்க்கமாக எலக்ட்ரிசிட்டி ஃபேன் மூலமாக என்ன பண்ணுது, சுழல வைக்குது, மிக்சி மூலமாக அரைக்க வைக்குது, ஏசி மூலமாக குளிர் காற்றை பாய்ச்சது. இந்த டிவி மூலமாக என்ன பண்ண முடியும், எல்லா பிள்ளைகளையும் குட்டி 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 லைட்டாக குச்சு 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 குச்சுன்னு எரிஞ்சு எரிஞ்சு அணைய முடியல. அதை போல் நீ உள்ளே வந்த உடனேயே அது ஆல்ரெடி உள்முகப்பட்ட பார்வை தான். டிவி ஆன் பண்ண உடனே அது காமிக்கிறது என்ன, ஒரு கிளியர் கட் எந்த சேனலோட சிக்னல் இல்லை, வெறும் எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் வந்துக்கிட்டு இருக்கு, டிவி பாக்ஸுக்கு கரண்ட் இருக்கு அப்படின்றத காமிக்குது இல்லை. ஆனால் இந்த காலத்தில் என்ன இருக்கு, இந்த காலத்தில் வந்து அந்த சேனலில் ஒன்றும் ஒளிபரப்பலைன்னா கூட ஒரு இதை வந்து கேமராவை ஜூம் பண்ணி வச்சிருக்காங்க பர்மனண்ட்டாக, புரியுதுங்களா? ஸோ அவங்க சிக்னல் வரலன்னா கூட அந்த சேனல் போட்டு நோ இது யூ நாட் பெய்டு த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அந்த சிக்னல் மாத்திரம் இருக்கும், அந்த சேனலினுடைய இதை மாத்திரம் ஒரு ஸ்டில் ஃபோட்டோவை வந்து எடுத்து போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? நீ யூ ஆர் நாட் பெய்டு த சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு போட்டு போட்டிருக்கோம். ஸோ உள்ளே வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை போல் இப்போ நீங்கள் வந்து வெளியில் இல்லை, இப்போ இருக்கிறதே வந்து என்னவாக இருந்தாலும் சரி உள்ள உடனே நீங்கள் எங்கே வர முடியும், டிராயிங் ரூமுக்கு தான் வர முடியும், கரெக்டாக? ஃபஸ்ட் ரூம் வரவேற்பறை, வரவேற்பறைக்கு வந்துட்டீங்க. வரவேற்பறையில் ஒன்று என்ன இருப்பீங்க, நீங்கன்ற பல எண்ணங்களாக நான் பாவத்து மூலமாக சிதறின அத்தனை எண்ணங்கள் இருக்கும், காட்சிகள் இருக்கும், உலகத்தை பற்றி தான், எல்லாமே உலகத்தை பற்றி தான். ஏன்னா இதுக்கு வந்து இந்த டிராயிங் ரூமே எதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, புரியுதா? உலகத்தில் இந்த கேபினில் உட்கார்ந்து இருக்கிற அந்த கார்பரேட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு எம்டி அந்த மேனேஜிங் டைரக்டரு என்ன பொருளை தயாரிக்கிறாரோ அதை விற்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸஸ் எல்லா இடத்துலையும் போட்டு அங்கே 100,000,000 பேர் வேலைக்கு வச்சு எல்லாரையும் வெளில துரத்தின்னு இருக்காரு. அதை போல் இந்த நான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் போருமா, இந்த பிரபஞ்சத்தில் ஆதிபூதமான ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ உடல்களில் இந்த மாதிரிலாம் நான் பாவத்தில் அடப்பட்டீங்களோ, புரியுதா, அத்தனையும் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்தில் உங்களுடைய சுபவாசனையினால் சத்சங்கமாக பிரபஞ்சத்திலே நடந்துகிட்டு இருக்கு இந்த சயின்ஸ் போருமா, இல்லாட்டி கிடைக்காது, இல்லாட்டி இல்லை.
இல்லாட்டி வந்து எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. என்ன ஏது, எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த தியானம் மூலமாக என்ன ஆகப்போகுது இந்த உள்ளூருக்குள்ளே இருக்கிற இவன் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பிக்சர் இங்கே கிடையாது, ஒரு மேப் கிடையாது. கரெக்டா? இதை காமிக்கிறவர் தான் குரு சந்நிதி. அவர் அதுவாகவே இருந்திருக்கார், இது அந்த கடந்த அந்த அதுவாகவே இருந்துட்டுருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் ரூமில் இவர் இப்போ ஆரம்பிச்சிருக்கார். இப்போ விளக்கம் என்ன, ஃபஸ்ட்டு லெவல் விளக்கம் என்ன, நீங்கள் உள்முகப்பட்ட பார்வையில் விளக்கம் என்னன்னா, உள்முகப்பட்ட பார்வைனா நீங்கள் இப்போ வெளியில் இல்லை, அதே மனம், அதாவது உள்ளே இருக்கிறதும் வெளியை பற்றி தான். இது நாள் வரைக்கும் உங்களுடைய சுபாவமாக இருந்த குணாதிசயங்கள், இரட்டை உணர்ச்சிகள், அதில் வந்து நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவில் வந்து இந்த அளவுக்கு பயப்படுறவா இருப்பீங்க, நிறைய இஷ்யூவில் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய குணத்தை எடுத்துங்க. நிறைய விஷயத்துக்கு நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, சில விஷயங்களுக்கு நீங்கள் கெட்டவராக இருப்பீங்க, நல்ல நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல இயங்குபவராக உழைப்பவராக இருப்பீங்க, சில விஷயங்களுக்கு நீங்கள் சோம்பேறியாக இருப்பீங்க. இப்படின்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் வார்த்தையில் இருக்கிற வினைச்சொற்கள் அத்தனையும் போட்டுங்க, அத்தனையும் அங்கே உள்ள உட்காந்துட்ருக்கு. ஓகேவா? அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உள்ள உட்கார்ந்துருக்கு. ஆமா, அதனாலதான் நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும்ன்றாரு. இந்த நான் எங்கு எழும் என்று திருப்பி அந்த இடத்துக்கு போயிடு. எங்கேயும் தான் வருது இல்ல, இது இங்கிருந்து உள்ளேருந்து அந்த கோட்டைக்கு அந்த பக்கம் தானே வருது, அந்த இடத்துக்கு போயிடுன்னு தான் சொல்றாரு அவரு. இதனாலதான் அவருடைய மகத்துவத்தை நான் சொல்றேன். இந்த மெய்ஞான யூனிவர்சிட்டியே ஃபவுண்டேஷன் பதிச்சவர் யாரு, ரமண மகரிஷி. எப்படி பதிச்சிருக்காரு, நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அப்படின்னா என்ன நுண்மதினா, என்ன இந்த நானை கூட நீ வந்து தியானம் பண்றவனை கூட மறாத, அதையும் அதனுடைய பாரபட்சம்லாம் வச்சுக்காத. என்ன நான் இப்போ வந்து உள்ள கண்டுபிடிக்க போறேன்லாம் கூட கண்டுபிடிக்காத, சகஜமா வந்து அந்த பார்வை வச்சுக்கிட்டே இரு. நுண்மதியால் எண் அப்படின்னா என்ன, விசாரம் பண்ணிக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, உள்ள பார்த்துக்கிட்டு இவன் எங்கேருந்து வரான், எங்கேருந்து வரான் பார்த்தீங்கன்னா இவன் இல்லாமல் போயிட்டு இருக்கான்றது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ இந்த இந்த டிவிக்குள்ள இருக்கிற புரி புரியா இருக்கிற சிக்னல்ஸுக்கு வந்து தெரியாது, கரெக்டா? தான் எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு யானைக்கு தான் எங்கேருந்து வந்திருக்கும் தெரியாது, ஒரு மனிதனுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா மூலமா பிறந்தேன்றது தெரியும், அவ்வளோதான் தெரியும். புரியுதா? திருப்பி அவன் கருவா உருவார விதம்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஒரு குழந்தை விளையாட்டுத்தனமா ஒரு கேள்வி கேக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 7-8 வயசுக்கு, அதுக்கு தெரியாது நான் ஏன் உங்க கல்யாண போட்டோல இல்ல அப்படின்னு கேட்டது வச்சுங்க, அதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் இருக்குல்ல, உண்மையான ஆன்சர் என்ன? நீன்றது மெய்ஞான ஆன்சரா தானே இருக்க முடியும், மெய்ஞானம் தானே கொடுக்க முடியும், என்ன கொடுக்கும் அது? நீன்றே மகனே, நீன்ற வந்து என்னுடைய ஆசையா, என்னுடைய மோக உணர்ச்சியா, இந்த மாதிரியான ஒரு பெண் அவளுடைய முகபாவம் இப்படி இருக்கணும், அவளுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னுடைய மனத்தில் விரும்புகிற விருப்பம் தான் அவன் மேலே நான் காதல் கொண்டேன். கரெக்டா? எங்கேருந்து ஆரம்பிக்குது, அவருடைய நான்பாவர்லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அவ யாரு, அந்த மாதிரி நான்பாவம், அந்த மாதிரி நான்பாவம் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி குணாதிசயங்கள் ஒரு மாதிரி வெக்கப்படணும், ஒரு மாதிரி இப்படி மூக்கு இருக்கணும், முகம் இருக்கணும் அப்படின்னு அவ விரும்புறதும், அவன் விரும்புறதும், அவ விரும்புறதும் எல்லாம் மனம் தானே. ஸோ இந்த மாதிரியா நாங்கள் நினைச்ச நினப்புகள்லாம் எங்களுக்குள்ள உடல் சேர்க்கையாகவும் நடந்து, உடல்லையும் அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து என்கிட்ட இருந்து விந்துவா, அவகிட்ட இருந்து கருமுட்டையா போய் இது ரெண்டும் சேர்ந்து. புரியுதா? உண்மையா விளக்கம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஞான விளக்கம் தானே. அந்த மாதிரி இங்க வந்து இதுக்கு பார்க்க தெரியாது, ஒரு யானைக்கு பார்க்க தெரியாது. இப்ப வந்து நம்மளுடைய ஆரிஜினை நம்ம பார்க்கணும். இந்த நான்பாவம் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் அப்படின்றார். அதனால என்ன, இதனோட பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிறது வந்து டிராயிங் ரூம்ல இருப்பீங்க, கண்களை உள்ள மூடினவுடனே எங்க இருப்பீங்க, நீங்க மனத்துல இருப்பீங்க. மனம்ன்றது என்ன, பிரம்மாண்டமான எல்லை இல்லாத காலத்தையும் தேசத்தையும் நானாக நினைக்கும் பாவத்தினுடைய ஒரு பெரிய அம்சம். புரியுமா? எப்படி நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிக்குள்ள ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கா மாதிரி இங்கே ஏகப்பட்ட எண்ணங்கள் மயமாக உறவுகளையும் பொருட்களையும் பற்றுக்களையும் அதனுடைய நுணுக்கமான அட்டாச்மெண்ட்ஸையும் விருப்பு வெறுப்புகளையும், புரியுதுங்களா? நான் சொன்னேன்ல, தைரியத்திலேயே பல வகை இருக்கும்,
கெட்ட தன்மையில் பலவாக இருக்கும், நல்ல தன்மையில் பலவாக இருக்கும், சந்தோஷத்தில் பலவாக இருக்கும், துக்கத்தில் பலவாக இருக்கும், அதுலெல்லாம் நீங்கள் அட்டாச் ஆன விதம் பலவாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நண்பாவம். புரியுதா? ம், இப்போ அடுத்தது அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. தியானத்தில் ஐயா, தியானத்தில் உள்முகப்பட்ட பார்வையின் முழு விளக்கம் அறிய வேண்டுகிறேன். எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து சகஜமாக என் உள்முகத்தை கவனிப்பதா? பாத்தீங்களா, என்னை மறந்து இப்ப வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து பெரிய சமுத்திரம் இருக்கு, அதுவும் இதுவே சமுத்திரம் வச்சுக்கோங்க, இதுவே வந்து கடல். இவர் வந்து கடல்ல மீன்கள் இருக்கு, ஒரு மீன் வந்து இன்னொரு மீன் தாய் மீன் கிட்ட கேக்குது, இது ஒரு மீன், இது வந்து தாய் மீன், சின்ன மீன் அம்மா கிட்ட கேக்குது, அம்மா இந்த கடல் கடல்ன்றாங்களே அப்படின்னா என்னம்மா? புரியுதுங்களா? இப்ப உள்ள வந்துட்டாரு, உள்ள வந்தவரே என்னை தானே. உள்ள வந்த மாதிரி நினைப்பு தானே, ஆக்சுவலா வெளியா நிரம்பி இருக்கிறதும் மனம் தானே. அதனாலதான் பகவான் வந்து சகஜம் சகஜம் சொல்றதுல வந்து நிறைய பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் அவருக்கு இன்னொன்னு சொல்றாரு, துறவு அவசியம் இல்லை. நீ ஆபீஸ்ல இருந்தாலும் நீ சகஜமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கலாம்பா. இப்ப வந்து சகஜமா தண்ணிலேயே பிறந்து தண்ணியில தான் வாழ்க்கையே, இந்த கேள்வி கூட தண்ணியில தான் கேட்கணும், அதே கடல் நீர்ல தான் கேட்கணும். கடல் நீர்ல, கடல் நீர்லேயே முழுகிட்டு அதுலேயே சுவாசிச்சுக்கிட்டு அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மீன் தன்னுடைய தாய்கிட்ட கேட்டா அதுவும் அப்படிதான் இருக்கும், எக்ஸிஸ்டன்ஷியலா சந்தேகமா இருக்கும். ஸோ பதில் வருமா, தண்ணியை எனக்கு எழுதிருக்க காமிமானா, ஐயோ ரெண்டு பேருமே தண்ணியில் தாம்மா இருக்கும்னு சொன்னா கூட அதுக்கு புரியாதே. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, உடனே அந்த மீனை பிடிச்சி தண்ணி தெரியணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிச்சி தரையில் போடுவாங்களா, மணல்ல உயிருக்கு போறானும்ல, தண்ணி பிரிஞ்சு அடுத்த க்ஷணம் நான் போயிடுவேன் 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 திருப்பி திருப்பி தண்ணி போடுவாங்க, இதுதான் தண்ணி. அந்த மாதிரி என்னை மறந்துன்னு சொல்ற பாத்தீங்களா, மறக்கிற விஷயம் வந்து சகஜமான விஷயம். ஒரு மீனுக்கு வந்து நான் யாருன்னு பார்க்க தெரியாது, ஆனா ஒரு மனுஷன் வந்து சகஜமா ஒரு எண்ணம், இந்த கேள்வி கேள்வி வந்து ஒரு எண்ணமா தானே வந்தது, சரி, அதுக்கப்புறம் அந்த கேள்வி உணர்வு அந்த பாவத்திலேயேவா இருக்கு அந்த மனம், இல்ல அடுத்த கேள்வி அடுத்த நிமிஷம் வாழ்க்கை அப்படின்னு பாவங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மீன் வேற இடத்துல எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்குல்ல, அத போல பேரிருப்புல ஆல்ரெடி நம்ம மனத்திலையும் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வேற பாவத்துக்கு போயிடுச்சா இல்லையா? சோ அந்த கேள்வி வந்தது மாத்திரம்தான் அவருடைய எண்ணெய் பாவமா? சோ எண்ணெய் பாவம், என்னால் பாவம், என்னோடு பாவம், எனக்கு பாவம், எல்லா பாவம், நான் பாவம், எல்லா பாவங்களுமே மனம். ஏன்னா அதுதான் இருக்குப்பா, ஏன்னா பேரறிவு, பேரறிவுனுடைய ஸ்ட்ரெயிட் சிதறல் தான், நான் தெரியாம மாட்டிக்கிட்டது தான். இப்படி வந்து மனத்துல அனந்த கோடி எண்ணங்களாகவும் காட்சிகளாகவும் இருக்கு. இப்ப மறக்கிறதுக்கு நீங்க எப்படி ட்ரை பண்ண முடியும்? புரியுதா? கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்கு, அற்புதமான பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அதுல மெய்ஞானத்தை ஒரு வரி அவருக்கு அவருக்கு வந்து கிளிம்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுவார். அதாவது என்ன, ஆன்ம ஞானத்துக்கு கிளிம்ஸ் கிடைச்சிருக்கு, ஆன்ம ஞான கிளிம்ஸ் கிடைச்சாதான் கவிஞன் கவிஞனாவே இருக்க முடியும், இன்னும் டேஸ்ட் கூடும் கவிதைகளுக்கு. அதுல பாத்தீங்கன்னா, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு, இரண்டு மனம் வேண்டும், ஒன்று என்னவா தெரியுமா, அவளை மறந்துடக்கூடாதான், நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, புரியுதுங்களா, நினைக்கிற எண்ணங்களா இருக்கணுமா. இப்போ இவர் கேட்கறது என்ன, என்னை மறந்து
மறக்கிறது வந்து ஒரு எண்ணம் கிடையாது, மறக்கிறது வந்து பேரிருப்பு. அதுதான் சூக்ஷ்ம பாயிண்ட்டுங்க. மறக்கிறத நீங்கள் பண்ண முடியாது, நினைக்கிறத தான் நீங்கள் பண்ண முடியும், நினைப்பற்றதாக இருக்க முடியும். புரியுதா? அதுதான் அந்த கண்ணதாசன் பாட்ட சொன்னேன், நினைத்து அவளை மறக்க முடியலையா, வாட்டமும் வேணுமா பெருமா, அவளை நினைக்கிற வாட்டம் எனக்கு கொடு, அதுக்கு ஒரு மனத்தை கொடுத்துரு, அப்புறம் வாழறதுக்கும் வேணும், மறந்தா தானே வாழ முடியும், அடுத்த நிமிஷம் வாழ்க்கை போகணும்னா அவளை மறந்தா தானே சோறு சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் போக முடியும். அதனால மறந்து வாழறதுக்கு இன்னொரு மனம் கொடு. அதில் என்ன பியூட்டின்னா இருக்கிறது ஒரே உணர்வு. அதனால தான் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக பிரபஞ்சமும் இல்லை, விட இங்கேயே இருக்குங்க. இதுக்கு எந்த காட்டுக்கு ஓடுவீங்க நீங்க? புரியுதா? புரிஞ்சுதான் எனக்கு தெரியல, ஆனா போக போக எல்லாருக்கும் புரியும். புரியுதா? விளங்கும். நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா, என்னை மறந்து படிங்க, எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து சகஜமாக என் உள்முகத்தை கவனிப்பதா? ஆமா, எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து. இப்ப வந்து மீன் வந்து கேக்குது, மீன் கேக்குற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப தண்ணியே கேட்டதுன்னா எப்படி இருக்கும்? இப்ப தண்ணியே ஒரு நீர்த்துளிய பெரிய சமுத்திரத்தை பார்த்து அந்நிய தன்மையா பாவிச்சு, இந்த தண்ணின்னா என்னம்மா அப்படின்னு நீர்த்துளியே கேட்டா எப்படி இருக்கும்? சமுத்திரமே சமுத்திரத்தை கேட்க முடியுமா? ஆகாசமே ஆகாசத்தை கேட்க முடியுமா? ஆனா இது வந்து மனிதனுக்கு மாத்திரம் ஒரு கிரேட்டஸ்ட், மனிதனா பிறக்கிறதே ஒரு கிரேட்டஸ்ட் வாய்ப்பு, அதுல அவனுக்கு குரு சித்திக்கிறது பயங்கரமான வாய்ப்பு. புரியுதா? ஒரு ஆகாசத்தால அடைய முடியாதுங்க. ஆகாசத்துல ஆகாசம் மூலமாக பஞ்சபூதம் மூலமாக மனித பிறப்பு எடுத்தவன் தாங்க ஆகாசமே உற்பத்தி ஆற, பஞ்சபூதங்களுமே உற்பத்தி ஆகிற அந்த ஞான பொருளாகவே, சத்பொருளாகவே, சித் பொருளாகவே, ஆனந்த பொருளாக அவன் ஆக முடியும். புரியுதா? அதுக்கு குரு அனுகிரகம் வேணும்ன்றதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வெளில வருது பாருங்க. புரியுதுங்களா? வேற இங்க வந்து தண்ணியே கேட்கற மாதிரி தானே, தண்ணி தண்ணி தண்ணின்னா என்னன்னு தண்ணி கேட்குது, ஆகாசம்னா என்ன ஆகாசம் கேட்குது, அப்படி கேட்க முடியாம தானே இருக்கு. புரியுதா? அதுதானே அந்த கண்ணதாசன் பாட்டு கூட, எனக்கே ரெண்டு மனம் கொடுத்துரு, ஒன்று அவளை நினைச்சு, அதுவும் வேணும் எனக்கு, அந்த துக்கம் வேணும் எனக்கு, வாட்டம் வேணும், நினைத்து வாடிக்கொண்டே இருக்கிற அது அதில் ஒரு சுகம் இருக்கு. புரியுதா? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல, என்னவோ பண்ண முடியல, செக்ஸ் பண்ண முடியல, ஏதோ ஒன்று பண்ண முடியல, ஆனாலும் அந்த வாட்டம் எனக்கு வேணும், அதுக்கு ஒரு மனம் கொடு. அப்புறம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கே ஒரு டோட்டலாக நான் வாழணும். புரியுதா? அதுக்கு ஒரு மனம் கொடு. ஸோ ரெண்டா என்ன பிரின்றாரு, தண்ணியை தண்ணி பிரிக்க முடியுமா? ஸோ அவரை மறக்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ ரெண்டு என்னை ரெண்டு நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுந்தனதெல்லாம் போய், ஈவன் இந்த கேள்வியா அவருக்குள்ள வந்த அந்த பாவம் கூட வந்துல, அப்ப அது எழும்பும் போது கூட சகஜ தன்மை வரணும் அவர்கிட்ட. புரியுதா? உள்ளே உண்மையில் உள்ளே திரும்பின பிறகு என்னை மறந்து சகஜமாக அப்படின்னு சொல்றாரு. அது என்ன படிங்க? எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து சகஜமாக என் உள்முகத்தை கவனிப்பதா? இப்ப எந்த எண்ணமும்னா அப்படி சொல்றதே ஒரு எண்ணம், அந்த எண்ணத்துக்கு கண்ட்ரோல்ல மற்ற எண்ணங்கள் இல்லை, அதுவும் ஒரு எண்ணம். இப்ப சொல்றேன் இல்ல, இந்த டிவியில வந்து இவ்வளவு புள்ளிகள் எரியற மாதிரி, தண்ணியில எல்லாமுமே ஒரு துளி ஜலமா இருக்க மாதிரி, ஒரு H2O இருக்க மாதிரி, மொத்த சமுத்திரமும் எல்லாமுமே தண்ணி எல்லாமுமே. இப்ப வந்து எந்த எண்ணமும் இன்றின்னு இவர் கண்ட்ரோல்ல கிடையாது. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒட்டுமொத்தமா நீ இத விளக்கமும் வேண்டாம் கொள்ளவும் வேண்டாம், மொத்த உருவ பாருன்றாரு. பியூட்டியே என்ன வருதுன்னா, இப்படித்தான்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் இமீடியட் ரிசப்ஷன் ரூம்ல, டிராயிங் ரூம்ல, வரவேற்பறையில எண்ணங்களா இருக்கும். நீ எண்ணங்களெல்லாம் ஒதுக்காத, எண்ணங்கள் யாருக்கு? புரியுதா? அப்படின்னு ஒன்னு இம்மிடியட்டா கேபின் குள்ள போயிடுவேன்.
நேரம் எம்டியை போய் பார்ப்பேன், ஏன்பா இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, எதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, யாரை கேட்கணும், இவங்களே போய் கேட்கணும், எங்களுக்கு தெரியாதுங்கன்னு வாங்க அவங்க, நாங்கள் எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியாது, அவர் என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரியாதுங்க, ஆனால் இவர்கிட்ட வேலைக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு பணம் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணங்கள் கிட்ட விடையில்லை, ஒரு எண்ணம் வந்து மற்ற எண்ணங்களை மறக்காது, இந்த கேள்வியை கேட்பதும் ஒரு எண்ணம், எழுந்த எண்ணம், ஆனால் இது எழுந்ததே எவனுக்கு அப்படின்னு அந்த இடம் புரியுதுங்களா, இது உற்பத்தி ஆகிற இடம், அதுதான் அந்த உள்முக பார்வையினுடைய அடுத்த பரிமாணம், அந்த பரிமாணத்துக்கு போகணும். அப்போ அந்த பரிமாணத்துக்கு நீங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா புத்திக்குள்ளப்படுவீங்க, யாருக்குன்னு கேட்பீங்க, யாருக்குன்னு கேட்டால் உடனே பதில் வந்துடுமா, ஏன்னா அங்கேயும் வந்து இதுதான் நான் பாவம் தான், நான் பாவத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் வந்து புத்தி வருமா, நேரடியாக அவர் மூலமாக தான் பிரம்மாண்டம் வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக விரியுது, குழப்பம் ஆரம்பிக்கிற இடமே புத்தியில் தான் வருமா, புத்தி ஒரு உணர்ச்சி மயமா ஆகும் பொழுது எல்லாமே மறைக்கப்படுதுங்க உங்களுக்கு புரியுமா, அதனால நீங்க வந்து எண்ணம் யாருக்குன்னு எண்ணம் யாருக்குன்றது கூட திருப்பி கேள்வி இல்லை, அதனால அங்க சத்தமே கிடையாது, அதுவும் சொல்றாரு அடுத்த லைன் படிங்க, அவரே சொல்றாரு எந்த எண்ணமும் இன்றி என்னை மறந்து சகஜமாக என் உள்முகத்தை கவனிப்பதா, ஆமா ஆமா கரெக்ட், ஆமா எந்த எண்ணமும் இன்றினா அவர் ஆக்சுவலாக எண்ணங்களை பார்க்கக்கூடாது, எண்ணங்கள் எல்லாம் வந்து எவனுக்கு, அதுக்கு அர்த்தம் அதுதான், எந்த எண்ணமும் இல்லாமல் போகிறதுன்னா யாருக்கு இவ்வளோ எண்ணம், எதுக்கு இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு உங்களை கேட்க முடியுமா, கேட்கணும், இதுதான் ஞான சாதகம், அது கேட்கறதுன்றது என்ன, திருப்பி இன்னொரு எண்ணமாக கேட்கல, ஒரு பார்வையாகவே பார்க்குறீங்க, ஒரு கம்ப்ளீட் கிளைமேட்டை ஒரு பார்வையில் பார்க்க முடியுமா இல்லையா, ஒரு எம்டி பண்ணுறாரா இல்லையா, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறா, 50 பசங்க அதுக்கு முன் செகண்ட் வரைக்கும் கல்லாட்டா சேம சத்தம், அடுத்த செகண்ட் பார்த்தா கம்ப்ளீட் அமைதி, எப்படி என்ன என்ன அர்த்தம், டீச்சர் உள்ள வந்துட்டா, உள்ள டீச்சர் போயிருக்கா, அந்த மாதிரி இருக்கணும் 24/7 நம்ம கிட்ட சாதகம். நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்மீக சாதகம்னா அது ஆக்சுவலாக ரிசர்ச்சே, நீ உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டாக போய்கிட்டே இருக்கணும், இதுக்கு வந்து யார்கிட்டையும் எந்த வெளியில் பிரச்சனையே கிடையாது, உன் வாழ்க்கை சகஜமாக போயிட்டே இருக்கணும், உன்னுடைய தொழில் என்ன பண்ணுறியோ அதெல்லாம் போயிட்டு இருக்கணும், உறவுகளெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட பந்தா காமிக்கிறதுக்கு கிடையாது, இது உன்னுடைய சால்வேஷன் மேலே உனக்கு அக்கறை, அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், இன்னும் கேட்டேன்னா நீ இந்த பாதையில் போகும் பொழுது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து என்னடா இது ஒரு மாதிரி இருக்கார், இவர் எப்போவுமே மௌனமாக இருக்கார், அந்த மௌனம் வந்து நல்ல மௌனம், அவங்களுக்கும் சொல்லிட்டு பண்ணணும், அதை நான் ஒரு சாதகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும், இல்லாட்டி அவங்களும் காமிங்க, அதனால தான் நம்ம மெயினான யூனிவர்சிட்டி போட்டு சேட்டலைட் சேனல் கொடுப்பா, அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறோம், உலகத்துக்கு பீம் பண்ணலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அப்போ வந்து பொண்டாட்டி ஆம்டியான சண்டை போட முடியாது, ஆம்டியான பொண்டாட்டி சண்டை போட முடியாது, இதுதான் ஃபவுண்டேஷனல் சயின்ஸு ஆஃப் எவ்ரி திங், புரியுதுங்களா, அதுக்கு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் நடக்கிற காலத்தில் பார்த்துப்போம், ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிற யூடியூப் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதில் கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம், இப்போ வந்து என்ன பண்ணணும், 24/7 பண்ணணும், அந்த எப்படி ஒரு டீச்சர் போன உடனே அந்த பசங்க இதுவாக இருக்கோ, எப்போ பார் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்கும், ட்ராயிங் ரூமில் எல்லாம் சத்தமே இருக்காது, இப்போ ட்ரெயின் ஆகிடுவீங்க நீங்கள் நல்லா, இதுக்கு நீங்கள் போய் ஒரு பூஜை ரூமில் உட்காரணும்னு அவசியம் இல்லை, காட்டுக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை, வாரம் எங்கேயோ போய் ஆசிரமத்தில் போய் கப்பம் கட்டணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க இதெல்லாம் எதுவுமே சொல்லவே போறதில்லை, உலகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க, எழுதி கொடுக்கலாம் கரெக்டா, சோ நீங்க உள்ள போறது இந்த அப்பேற்பட்ட பியூட்டிஃபுல் நிகழ்வு, நீங்க அதை பண்ணிட்டீங்க, என்னை மறந்து உங்களை மறக்கிறது இந்த டு டூ சம்திங், நீங்க உள்ள போல உள்ள ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள இருக்கீங்க அவ்வளவுதான், அது என்ன வேணா நடக்கட்டும், மனம் என்ன வேணா கேஆட்டிக்கா பேசட்டும், பசங்க என்ன வேணா கலாட்டம் பண்ணணும் பண்ண மாட்டாங்க, அதுதான் பியூட்டி, நீங்க உணர்வு ரூபமா உள்ள திரும்பினீங்கன்னா புரியுதுங்களா, எண்ணத்தை கவனிக்கிறவரா கூட திரும்பக்கூடாது, அதான் மனத்தை கண்ட்ரோல் பண்றவரா ரெகுலேட் பண்றவரா எதுக்கும் நீங்க திரும்பல, உள்ள இருக்கீங்கப்பா, அதுக்கு வாழறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், காத்தால 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் சொன்னேன், ஆனா மற்ற சமயத்திலயும் பண்ணணும்னு சொன்னேன், ஆனா உங்களுக்கு ஸ்ரத்தையும் விடாமுயற்சியும் ஆன்ம தாகமும் இந்த மெய்ப்பொருளை நான் இந்த ஜென்மத்தில் அடைவேன்ற ஒரு வேட்கையை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, யார் வேணால் ஜெயிச்சிருவாங்க,
இதுக்கு வந்து படிப்பு தகுதி வேண்டாம், பெரிய தகுதிகளே ஒன்று வேண்டாம், ஏன்னா நாமே அந்த பொருள், அது உடனே கிடுகிடு கிடுகுன்னு சேம்பர்லேருந்து இறங்கி வந்துடும். பொறுமா, ஸ்ரத்தா ஒன்று தான் முக்கியம். இப்போ அடுத்த லைனுக்கு போங்க. அதேபோல் தியானத்தில் என்னை கவனிக்கும் பொழுது அகந்தை வீரியம் தனியாக தெரிகிறது. அதான் இவர் வந்து திருப்பி என்னை கவனிக்கிறதுன்றது ஒரு ஆப்ஜெக்டிவா எப்படி கவனிக்க முடியும்? கவனிப்பவன் ஒருத்தன் செட் ஆனாலே அது டிராயிங் ரூமா இருக்கட்டும், இன்னர் கேபினா இருக்கட்டும், நானா வெளிப்பட போற புத்தியினுடைய எந்த இரட்டை உணர்ச்சிகளா இருக்கட்டும், தனி நாட்டங்களா இருக்கட்டும், தனி ஆசைகளா இருக்கட்டும், தனி விருப்பு விருப்புகளாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், இந்த சேம்பர் இன்னர் சேம்பர் அதில் கூட நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இருக்கும்பொழுது எப்படி நடக்கும், ஏன்னா இந்த நான் பாவம் ஸ்ட்ரெயிட்டாகவே இதனுடைய மிரர் ரெஃப்ளெக்ஷன், ஆன்ம பொருளுடைய மிரர் ரெஃப்ளெக்ஷன். போருமா, இப்போ வந்து ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்க, இப்படி ஒரு கண்ணாடி இருக்கு, அதுக்கு எதிர்க்க இப்படி ஒரு கண்ணாடி இருக்கு, இது ஆன்ம பொருள் வச்சுங்க, இது ஆன்மா ஆ, இது வந்து நான், நான் இது ஆன்மா, இது நான், ரெண்டு கண்ணாடி இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ரெண்டும் ஒண்ணு, கம்ப்ளீட் நிசம்தம் தான் நிலவும். அத அவர் அடுத்த லைன்ல போறாரு, கரெக்டா போறாரு, சொல்லுங்க, மௌனம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல் தியானத்தில் என்னை கவனிக்கும் பொழுது அகந்தை வீரம் தத்வீரியம் தனியாக தெரிகிறது, தெரிகிறது, அகந்தையாகவே இருக்கிறேன், வார்த்தைகள் வந்தால் அகந்தையின் வீரியம் அதிகமாகிவிடும் என்று மௌனமாகி அப்படியே இருக்கிறேன். இவர் வந்து ஆக்சுவலா வந்து அகந்தையின் வீரியம் தெரிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், பேச்சு வருது, உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் வருது, தனி உணர்ச்சிகள் வந்து அந்த பாவத்தோட எழுந்து நின்று உரத்து வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உணர்ச்சி ஆர்கியூ பண்ணுதுங்க, அது தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க எந்த இடத்துலையுமே கேப் விடாம, நான் கவனிக்கிறேன், நான் மனத்தை கவனிக்கிறேன், நான் இப்ப அகந்தை வீரியத்தை கவனிக்கிறேன், இல்லை எதையுமே பிராண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா உள்ள ஆக்சுவலா வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த கவனத்துல கவனம்னா திருப்பி கவனம் ஒரு தனி பொருள் இல்லை, புரியுதுங்களா, நீங்க ஆக்சுவலா ஆன்மாவே, அதுக்குதான் இதை போட்டேன், ஆன்மான்ற கண்ணாடி, நிலை கண்ணாடி, அதுக்கு எது இருக்கிற இன்னொரு நிலை கண்ணாடி இருக்கு, இது எப்படி வெட்ட வெளியா இருக்கோ அந்த மாதிரி வெட்ட வெளியா தான் நானும் வச்சிருக்கு. அதனால நீங்க உள்ள நீங்க எங்க போனாலும் எதிரிட்டு அறிவதற்கு ஒண்ணுமே இல்லாம இங்க பார்ப்பவனும் இல்லாம இருக்கும். இவர் அகந்தை வீரியம் வருகிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நான் என்ன பண்ணிருக்காரு, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த நான் பாவத்தை என்னென்னவோ வந்து ஒரு மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து தெரியுது நம்மளுக்கு, இதுதான் இடையூறா இருக்க மாதிரி அவருக்கு வந்து நெருடல் வருது. ஆனா அது முடிக்கும் போது என்ன மௌனமாகி விடுக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த லைன் படிங்க. அதே போல் தியானத்தில் என்னை கவனிக்கும் பொழுது அகந்தை வீரியம் தனியாக தெரிகிறது, அகந்தையாகவே இருக்கிறேன், வார்த்தைகள் வந்தால் அகந்தையின் வீரியம் அதிகமாகிவிடும் என்று மௌனமாகி அப்படியே இருக்கிறேன். அதான் இங்க வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பதிவுகளா இருந்தாதான் வந்து பொருள், பொருள்ன்றது ஒரு நிஜமான உலகத்து பொருளா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், அவங்கள பத்திய கமெண்டா இருக்கலாம், அவங்கள பத்திய ஜட்ஜ்மெண்ட்ஸ் தீர்மானங்களா இருக்கலாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் தீர்மானங்கள்லாம் பேச்சு, அவங்கன்னு சொல்றது வந்து அந்த உணர்ச்சி, கரெக்டா, அவங்க நடந்துகிட்டு இருக்கிற உணர்ச்சி. ஸோ அர்த்தத்தையும் அதற்குண்டான வார்த்தைகளையும் பிரிக்க முடியாது, பொருளையும் பொருள்னால எழும்புகின்ற எண்ண ஓட்டங்களையும் சவுண்ட்ஸ் சவுண்டையும் வீடியோவையும் பிரிக்கவே முடியாது உள்ள. அதுவாகவே நான் பாவம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு MD-க்கோசரம் கம்ப்ளீட் கம்பெனியில கூர்கா வரைக்கும் செக்யூரிட்டி வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் ஏதோ சின்ன சின்னதாக வண்டி கிண்டியை துடைக்கிறது மீதி சமயத்தில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல தன்னுடைய செக்யூரிட்டி ரூமில், அந்த மாதிரி எல்லாரும் எதுக்கோசரம் இயங்குறாங்க, MD-க்கோசரம் இயங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் மெய்ப்பொருள், புரியுதா, இந்த மாதிரி தனி வீரியம் கொண்ட ஒரு எண்ணம் கிடையாது, தனி வீரியம் கொண்ட அகந்தை உணர்ச்சிகள் கிடையாது, வீரியம் கண்ட அகந்தைகள்லாம் எழுந்துக்கலைங்க, வீரியம் கொண்டது வீரியம் அற்றது எதுவுமே இல்லை, அப்படிதான் இருக்கு ஆன்ம பொருள்.
அதை ஏத்துக்கிறதுக்கு கூட வந்து இந்த சாதகத்துல வரும்போது பயம் வரும். பொறுமா, என்னடா அது எங்கேயோ வெட்ட விலைக்கு நம்மளை கழிச்சுட்டு முன்பு இறக்கிடுவார் போல் இருக்கு இவரு அப்படின்னு பயம் வரும். ஆனா உள்ள இருக்கிற சுபவாசனை, இதுல இருக்கிற மேன்மை, அந்த ஆன்ம பொருள், அவங்க கிட்ட இருக்கிற ஆன்ம பொருள், இதெல்லாம் சேர்ந்து அனுகூலமா என்ன பண்ணும், இல்ல இல்ல இங்கதான் நம்ம நிக்கணும். இதுதான் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல்னுவாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல முட்டு சந்த மாதிரி வந்து நின்றுரும் உள்ள, புரியுதுங்களா? நிறைய பேர் பயந்துட்டு அன்றாட வாழ்க்கைக்கு வந்துருவாங்க, ஓடி வந்துருவாங்க, புரியுதுங்களா? சும்மா லைட்டா தியானம் பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பெரிய புதையலை மிஸ் பண்றாங்க, புரியுதுங்களா? ஆன்ம ஞான வாழ்க்கைய. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க அகந்தை வீரியங்கள்லாம் வந்து எங்கேயுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து அங்க எப்படி இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல அகந்தையாவது பிரபஞ்சமாவது, உள்ளாவது வெளியாவது, தியானமாவது விசாரமாவது, ஒண்ணுமே இல்லை, அப்படியே குட்டி கிடக்கு சுகம். ஆனா எப்படி இருக்கு, அறிவு மயமா இருக்கு. எப்படி அறிவு மயமா இருக்கு, எழுந்த பிறகு நம்ம சொல்ற அந்த வார்த்தையிலேயே தெரியுது நல்லா தூங்கினேன். அந்த நல்லான்ற புத்தியில போட்ட எடை போடுதல் வந்து எப்படி அந்த தூக்க சுகத்தை வந்து அந்த வினை உரிச்சொல் போட்டு சொல்லுது, அப்ஜெக்டிவ் போட்டு சொல்லுது, நல்லா தூங்கினே. அந்த நல்லானுடைய அப்பேற்பட்ட மொத்த குவியலே ஆன்மா. போருமா, மொத்த குவியலே ஆன்மா. அதனால தைரியமா அவர் போனோம். இந்த அகந்தை வீரியம், எண்ணங்களை கவனிக்கும் போது என்னை மறக்கிறது அப்படின்னு இங்கெல்லாம் கூட அவர் எதுலேயும் ஒதுங்கவே கூடாது. உள்ள போனாலே இந்த பார்வை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நான் பாவம் வந்து வெறும் இருப்பு மாதிரி இருக்குங்க. வீரியம் கொண்ட அகந்தை எழுறதோ, நிறைய எண்ணங்கள் எழுறதோ, காட்சிகள் எழுறதோ, நினைவுகள் எழுறதோ எதுவும் கிடையாதுங்க, வெறும் நின்றுட்டு இருக்கும். இது பேர் சகஜ சமாதி. அங்க வந்து வெயிட் பண்ணணும். இன்னர் மோஸ்ட் சேம்பர் இருக்கு இல்லையா, அங்க வந்து வெயிட் பண்ணணும். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து நேர குரு சந்நிதிக்கு வரணும். அவர் எதிர்க்க உட்காந்து என்னன்றத பார்க்கணும். அப்ப வேற வந்து ரசவாதம்லாம் அற்புதமா நடக்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த லைனுக்கு மேல போங்க. அதே போல் தியானத்தில் என்னை கவனிக்கும் பொழுது அகந்தை வீரியம் தனியாக தெரிகிறது, அகந்தையாகவே இருக்கிறேன். வார்த்தைகள் வந்தால் அகந்தையின் வீரியம் அதிகமாகிவிடும் என்று மௌனமாகி அப்படியே இருக்கிறேன். இதுவரை முடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனால் அகந்தையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதான் இது இது வந்து குருட்டாட்டம்ல. நீங்க வந்து அதை கவனிக்கிறேன்னு புறப்படக்கூடாது. உன்னை நான் ஒழிச்சு கட்ட புறப்படுறேன், அகந்தைய ஒழிச்சு கட்ட புறப்படுறேன், ஆன்மீக சாதகம் பண்ணுறேன்னு கூட சொல்லக்கூடாது. தூக்கம் எந்த எந்த ஒரு வார்த்தைக்கோசரம் நீங்கள் புறப்படுறீங்க, என்ன சாதிக்கிறதுக்கு புறப்படுறீங்க சொல்லுங்க. எல்லாம் கழண்டு போகிறது பேர் தான் தூக்கம். கரெக்டா, எண்ணம் கண்டுபிடிச்சு உடம்பே டயர்டாயிடுது, அன்னமய கோஷம் டயர்டாக கிடக்கு, பிராணமய கோஷம் போறோம்டா சுத்தினது, இயக்கமயமாக உடம்ப வச்சுட்ட போகிறோம். கர்ம புலன்கள், ஞான புலன்கள், எல்லா பொண்ணுகளும் படிக்கிறது கூட யோசிக்கிறது கூட டயர்டா இருக்கா இல்லையா? யோசனைக்கும் டயர்டாயி ஒரு இருட்டு வந்து கவ்வுது. இங்க வந்து நீ வந்து உடம்பே கிடையாது, அன்னமய கோஷத்துல தான் ஆரம்பிக்கிறோம், உட்காரோம், ஒரு இடத்துல போய் உட்காரோம். உட்காரும் போது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடல் வந்து வெளி மொபைல் கேஸ், அதுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்ஸ் எல்லாம் வந்து பிராணமய கோஷா, அதுக்குள்ள இருக்கிற சிக்னல் வந்து வார்த்தையா வெளில வருது வந்து ஸ்பீக்கரா வருது வந்து மனம், சிக்னல் வந்து ஹிட்டார இடம் வந்து புத்தி, ஒட்டு மொத்தமா அந்த நம்பரா இருக்கிறது நான் பாவம். பொறுமா, என்னுடைய நம்பர் அது, புரியுதா? என்னுடைய நம்பர் இவ்வளவுதான், இவ்வளவுதான் சயின்ஸ். இதுக்குள்ள எந்த இடத்துலயும் நீங்க வந்து எதோடையும் வந்து தீவிரமா இதை போய் ஜெயிக்க போறதுக்கு, என்ன ஜெயிக்கிறதுக்கு அங்க ஒரு பொருள் இல்லப்பா, நீ ஆப்போனண்டே இல்லை. தூக்கத்தில் என்னத்தை சாதிக்கிறோம், புரியுதா? அதனால அந்த பாவத்தை ஃபர்ஸ்ட் தூக்கணும். அவர் அகந்தையின் வீரியம் வந்து அதனால அதோட என்னால எதிர்த்து நிக்க முடியல அப்படின்றார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சைடு வந்து ஆன்மீகத்துல என்னென்னமோ அவருக்கு வெறுப்பு இருக்கு, நடக்கிற ஆன்மீகத்துல வெறுப்பு இருக்கலாம், ஏன்னா அவங்க சயின்ஸா சொல்றது இல்லை, சொன்னவங்களும் கிடையாது, சொல்ல போறவங்களும் கிடையாது. அதனால அந்த நடக்கிற ஆன்மீகத்துல இருக்கிற வெறுப்புனால
தன்னுடைய ஓன் முயற்சியில் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அற்புதமாக வந்திருக்காரு. ஆனால் அந்த சாதனையை கூட வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது சாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, அடங்க வேண்டிய விஷயம், ஒழிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இல்லை, நீங்கள் ஒழிக்க கூட வேண்டாம், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பகவானுடைய உபதேசம் வந்து யாரில் ஒரு பாட்டு வருது, மனத்தின் உருவை மறவாது உசாவ, மறவாது. இவர் கேட்குறாரில்ல என்னை மறந்து, ஆக்சுவலாக என்ன மொத்த உருவை விசாரிக்க சொல்கிறார். அதாவது வந்து நீ வந்து வெறும் தாட்ஸை வந்து தாட்ஸை தனியாக அடைக்கணும், அப்புறம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்ச்சியை அடக்கணும் அப்படின்லாம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக நீ போகல, ஒட்டு மொத்தமாக ஞாபகமாங்க உள்ள. வெளியில் வாழ்க்கைக்கு சாதிக்கணுங்க, ஒரு குடும்பத்தில் வந்து கணவனாக இருக்கிறது கூட ஒரு சாதனை, மனைவியாக இருக்கிறது ஒரு சாதனை, அம்மாவாக இருக்கிறது ஒரு சாதனை, அங்கெல்லாம் வந்து கிளியராக வந்து ரூல்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? கரெக்டா, அம்மான்றவன் இப்படி இருக்கணும், பையன்றவன் இப்படி இருக்கணும், அந்த பாசத்துக்கு கசத்துக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ரூல்ஸை போடுற அந்த மரபே இல்லாத ஒன்று. அதனால தான் அங்கே என்ன சொல்கிறாரு, நீ இங்கே வந்து ரூல்ஸ் பிரகாரம் போயிடலாம், வழிமுறைகள் இருக்குது, கிளியராக புரியுதா? அம்மா அண்ணா வந்து காப்பாற்றணும், அம்மா அண்ணா பரிவு காமிக்கணும், அன்பு காமிக்கணும், எல்லாம் பண்ணணும், புரியுதா, உதவியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கும், எல்லா கேரக்டர் ரூல்ஸுக்கும் ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்குது, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உள்ள என்ன, உள்ள இல்லவே இல்லை, அது பண்ணுறவனே இல்லை, அந்த மனமே இல்லை அது. ஆனால் வந்து அதை விட இங்கே டபுள் காஷனாக வாழணும், இங்க டபுள் காஷனா வாழ்ந்தா, டபுளி காஷியஸா ஒருத்தன் இருந்தான்னா, செம்ம உணர்வு மயத்துல அவன் மாட்டுக்கு வாழ்ந்தான்னா, மனம் புத்தி அகந்த எல்லாத்துலயும் யாருங்கப்பா நீங்க கூட்டம் அப்படின்னு ஒட்டு மொத்தமா மனத்தின் உருவை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தானா, வெளியதும் பியூட்டிஃபுல்லா இயங்கும். அதுதான் இங்க பியூட்டி, அது சர்வசாதாரணமா சாதிக்கப்படும். ஆனா இங்க ஒரு சாதனை கிடையாது, இங்க வந்து அடுத்த ஈகோக்கு ஷொட்டு கிடையாது. இங்க நான் இப்ப வந்து மனத்தை ஜெயிச்சிட்டேன், எண்ணங்களை கடந்துட்டேன், கவனத்தை கடந்துட்டேன் அப்படிலாம் வெட்டார வெளியில் ஒரு யாட்ஸ்டிக்கே கிடையாது. ஏன்னா மனமே இல்லை. மனத்தின் உருவை மறவாது உசா, உருவை ஒட்டுமொத்தமாக, எண்ணமாக இருந்தாலும் சரி, கவனமாக இருந்தாலும் சரி, இரட்டை உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நான் பாவமாக இருந்தால் அகந்தையே அகந்தையாக இருந்தாலும் சரி, என்ன கிரேடேஷன்லாம் போடாதீங்க, ஒட்டு மொத்தமாக மொத்த உருவே ஒருத்தன் இருக்கானா? ஏன்னா உங்ககிட்ட மாத்திரம் இல்லைன்றது வந்து தினம் தூக்கத்தில் புரூவாது, உலகத்தில் இல்லவே இல்லைன்றது பகல்லையே புரூவாகுது, புரியுமா? நம்மளுடைய அனுபவம் வந்து தூக்கத்துல பிரபஞ்சமும் இல்லை, நம்மளும் இல்லை, பிரபஞ்சத்துல சூரியன்ல சூரியனும் இல்லை. நீங்க தான் ஒழிச்சு கட்டணும் உங்ககிட்ட, கரெக்டா? அதை தூக்கி சுமந்தீங்கன்னா, அதை பத்தி விருப்ப விருப்பம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தான் பைத்தியம். அதுதானே சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறதுன்னு போடணுவாங்க ஒரு விஷயத்துக்கு. அதை உதாசீனம் பண்ற விதத்தை எப்படி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறாம நினைச்சுக்கப்போ அது விடு அப்படின்வாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து ஒட்டுமொத்த மனத்தின் உருவை விசாரிச்சுட்டே இருந்தீங்கன்னா பவான்ல தெரியும், ஒன்றுமே இல்லைப்பா, மனம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா அதிர்ச்சி ஆர்த்தங்க ஒன்றும் கிடையாது. அதுதான் சகஜ சமாதி, ஆக்சுவலாக அது சகஜத்தன்மை, புரியுதா? அதுக்கு இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்திப்பற, அதாவது இந்த நான் பாவத்துக்கு, இந்த நான் பாவ இருப்புக்கே எங்கேருந்து ஒளி வருது பாருன்றார், புரியுமா? அதாவது இந்த மனத்துக்கே, அதை மனம்னு சொல்கிறாரு உபதேசம் தேர்ல, வார்த்தை தான் வேற யூஸ் பண்ணுறாரு, நம்ம அதனுடைய சயின்ஸுக்கோசரம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்படி மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியாக மீது உந்தி பெற அப்படின்றார். உண்மை உணர்ச்சின்னு சொல்கிறாரு, நீ வந்து இப்படி விசாரிச்சுக்கிட்டே போனேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணம் உழுந்துடுச்சு, எண்ணமே இல்லை, அப்புறம் நாட்டம் குண்டமும் இல்லை, கவனிப்பு கவனம் மாத்திரம் இருக்குது, கவனத்துக்கு பேர் கொடுக்காம அங்கே மௌனமாக இருக்கேன்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை தான் வந்து அகந்த வீரியங்கீரியெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து அங்கே வந்து இன்னும் சேலஞ்ச் இருந்துகிட்டு இருக்கு மனத்துக்கு, அங்கே அடங்கணும், புரியுதுங்களா? அங்கே இந்த மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி மௌனமாக இருக்கிறவங்க கூட யாருன்னு பார்க்கணும், புரியுதா? அடங்கினவங்க கூட யாருன்னு அப்படி பார்த்துருந்தேன்னா, அதுதான் மனத்துக்கு ஒளி வர இடம். மனம் தன் ஒளி உருவதில், இதுக்கு எப்படி வடிவம் கிடைக்குது, எப்படி ஃபஸ்ட்டு நான் பாவமாக உடனே உலகமாக மாறிடுதே அப்படின்னு அந்த ஒளி உரு ஆராய்ச்சி பண்ணுன்றார். ஓர்தலை உந்தி பெற, மனம் தன் ஒளி உரு ஓர்தலை உந்தி பெற, அதாவது எங்கேருந்து கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆகுது இந்த ஸ்ட்ரக்சர், உள் ஸ்ட்ரக்சர், அந்த கடற்கரை உபாயம்தான் பகவானும் சொல்கிறார், எல்லா ஆன்மீக ஞானிகளும் சொல்கிறாங்க, மனம் தன் ஒளி உரு ஓர்தலை உந்தி பெற,
உண்மை உணர்ச்சியாம் அது, உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெறன்றார். உண்மை உணர்ச்சின்னா என்ன அர்த்தம், அடாடா தோன்றாத சத்பொருள் நான், அசையாத சித்பொருள் அறிவு பொருள் நான், ஆனந்தமே என்னுடைய சுரூபம்னு கிளியரா இது பூரா அழிஞ்சு அந்த உண்மை உணர்ச்சியில போய் ஒடுங்கிடுவா. இப்ப பண்ண வேண்டியது என்ன, உள்ள மொத்தமா சாதிக்கிறதுக்கோசரம் பண்றது இல்லை. ஆன்மீகத்தை கூட எதுவுமே ப்ராஜெக்ட் கிடையாது. ஏன்னா வாழ்பவனே பொய்யன், ஆழ்ந்த வர்க்கத்துல ஆன்மீகவாதியும் கிடையாது நாத்திகவாதியும் கிடையாது, எவனுமே கிடையாது, வாழ்பவனே இல்லை. அப்பேற்பட்ட சயின்ஸ். அதனாலதான் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கடந்ததா இருக்கு. எல்லாம் உற்பத்தி ஆகிற ரூட்ல போய் நிக்கிறோம். பிரம்மாண்டத்தினுடைய ரகசியம் நான்னுடைய ரகசியம் தாங்க. போருமா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோமா இல்லையாப்போ. ஸோ பிரம்மாண்டமே உற்பத்தி ஆகிற இடம் நான்ல. இது மதங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கடந்து பிகினிங் பாயிண்ட்ல போய் பார்த்தா எல்லாம் ஒரு சுரூபமா இருக்கிற ஆன்ம பொருளே அப்படின்றது வந்து இது டிசால்வ் ஆகி நீங்க அதுவாகவே இருப்பீங்க, உணர்வீர்கள். நான் வந்து அசைவற்ற சத்பொருள், புரியுதுங்களா? அதே அசைவற்ற அந்த சத்பொருளே இந்த நான் பாவமா அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நான் பாவம் பழையபடி அசையும், உடனே வந்து ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே அப்படியே அசையாம கை காலெல்லாம் அசையாம நிக்கிறது பொம்மை கிடையாது, புரியுதுங்களா? உள்ள என்ன ஆகும், அதே உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கும், ஆனா வந்து உண்மை இல்லையே இவைகள் எதுவுமே, அதுவும் தெரியும், புரியுதுங்களா? கோபம் கோபத்துக்கு உண்மை இல்லை, கோபன்ற கோபத்துல கோபமே இல்லை, புரியுதுங்களா? ஆகாசத்துல ஆகாசமே இல்லைங்க, அதனாலதான் ஒட்டுமொத்தமா எல்லாம் போயிடுறாங்க, புரியுதா? தண்ணியில தண்ணியே இல்லை, அதனாலதான் அவைகளுக்கு எதிரிட்டு அறியும் அறிவு இல்லை, மனம் இல்லை. ஆனா இவனுக்கு வந்து, மனிதனுக்கு, மனம் கொண்ட மனிதனுக்கு அல்டிமேட் மெய்ப்பொருளாகவே ஆகக்கூடிய வாய்ப்புக்கு தான் அவனுக்கு அந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் பெரிய டைட்டிலே இந்த 25 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு, தன்னை அறிதலே இந்த பிறவியினுடைய, மனித பிறவியினுடைய, மனம் படைத்தவனுடைய லட்சியம் அப்படின்னு போட்டிருக்கேன். இவர் பண்ண வேண்டியதே என்ன, லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் சகஜமாகணும் எல்லாத்தையும். உள்ள திரும்பின உடனே இருக்கிறது ஆன்ம பார்வை தான், அப்படியே மௌனம். மௌனம்னா என்ன, சைலன்ஸ். அப்புறம் என்ன, நியூட்ரல். நின்று 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 இருக்கும் பொழுது நின்றல் அசைஞ்சதுன்னா அவருடைய எண்ணம் வந்துடும், எண்ணமா இருப்பாரு, இல்லாட்டி உணர்ச்சியா இருப்பாரு, இல்லாட்டி நான்பாவமா இருப்பாரு, இல்லாட்டி உலகமா இருப்பாரு, ஏதோ ஒன்னா இருப்பாரு. திரும்பி நின்றுதானா விடா. சோ ஒரு க்ஷணம் வந்து நிர்வாணம் மாதிரி இருக்கும், அதாவது மோட்சம் மாதிரி இருக்கும், ஒரு க்ஷணம் வந்து நழுவினா இது மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் இது வருது. பொறுமா, தூக்கத்திலிருந்து தான் நனவு வருதுங்க, நனவுல தூக்கம் நடக்கல. நனவு கனவு நிலைகள் பொய் நிலைகள், அதுக்கு பேஸ் வந்து தூக்கம். போருமா, பிறப்பு எங்கேருந்து வர முடியும், ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து தானே வர முடியும், கரெக்ட்? ஆகாசத்துல தானேங்க அணுத்துகள் பிறக்குது இல்லையா, அணுத்துகள் தானே கண்டென்ஸ் ஆகி மேட்டர் ஆகுது, மேட்டரையும் இயக்க வைக்குது. ஸோ எல்லாத்தினுடைய ஆரிஜின் வந்து அசைவற்றது, மௌனமானது. அதனுடைய லட்சணம் வந்து ஆரம்பத்திலையும் கிடைக்கும், உள்ள திரும்பினோடையும் கிடைக்கும், அற்புதமாக பொருளாக நிற்கும் போது கிடைக்கும்னு நம்ம சொல்லணும், சொல்லவும் வேணுமா? அதுதான் இதனுடைய உண்மை விளக்கம். இப்போ அவருக்கு, அவர் மூலமாக உலகத்துக்கும் ரொம்ப அற்புதமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். முடிச்சுக்கலாமா, வேற எதாவது கேட்கணுமா நீங்கள்? ஆனால் அகந்தையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை, அகந்தையாக உள்ள பொழுது இது நான் அல்ல என்று உணர்ந்து பார்க்க முடியவில்லை. ஆமா, அதாவது ஒரு 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 உணர்ச்சி மயமாவே இருக்கும்போது அந்த உணர்ச்சிக்கு உணர்ச்சியா தானே இருக்குப்பா, அது உணர்ச்சி அற்ற இடமா இல்லையே. சோ உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுதே அது அகந்தை மயம், உணர்ச்சி தான் எண்ணமாவும் இருக்கு, எண்ணமயமா இருக்கும் பொழுதே அகந்தை மயம். வெறும் எண்ணம் மாத்திரம், எண்ணம் அகந்ததைட்டுறதா இல்லை, எண்ணமும் அகந்தை. அப்புறம் நிஜமாவே நீங்க தியானம் கூட விட்டுருங்க, இப்ப பண்றதெல்லாம் அகந்த, பேசுறது தொடறது கருத்து மாறி மாறி கூறிக்கிட்டு இருக்குது, எல்லாமே உணர்ச்சியிலேருந்து தானே வருது, கரெக்டா? ஸோ உணர்ச்சி எங்க பிறக்குது, நான்பாவத்தினால பிறக்குது. ஸோ நான்பாவம் இல்லாத இடம் இருக்கவே முடியாது.
சமுத்திர ஜலம் எல்லா இடத்துலையும் உப்பு கரிக்குது இல்லை, ஆனால் வானத்துலேருந்து பொழியும் போது எப்படி இருக்கு? இங்கேருந்து பிரிஞ்சது தாங்க மழை நீராக போகுது, அங்கே உப்பு பிரிக்கப்படுறதுங்க மேகத்தினால, தூய நீராக மலை மேல் கொட்டப்படுகிறதுங்க, அங்கே போயும்போது இனிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்ம பொருளை போய் பார்க்கும் போது எல்லாம் மழை நீர் மாதிரி சுத்த ஜலமாயிடும், புரியுதா? இது எல்லாம் சேரு, இது கடல் நீர், உப்பு கரிக்கும். எது? மனம். மனம் அகந்தை மயமாக தான் இருக்கும், அதில் நம்ம சந்தேகமேப்பட வேண்டாம், அதோட எதிர்த்து போராடக்கூடாது. நம்ம ஒட்டு மொத்தமாக அதை அழிக்கிறதுல இருக்கணும், அழிக்கிறதுனா அடங்கிறதுல இருக்கணும். இன்னொரு செய்யுள்ள என்ன சொல்றாரு, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல்ன்றாரு. ஒடுக்கம், நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் உள்ளுக்குள்ள பண்ண வேண்டியது தாங்க, சாதனை எல்லாம் வெளி உலக வாழ்க்கைக்கு தான். இங்கே வந்து சேலஞ்சே கூடாது, இங்கே பணிவு தான் போயிடும். இன்னொன்று என்ன, சரணாகதி, பணிவு சரணாகதி உள்ளுக்குள்ள. மனம் வந்து எண்ணங்களாக வந்ததுன்னா பேசாத, புத்தி வந்து உணர்ச்சி மயமாக இது பண்ணால் ஒடுங்கு, பாவம் எழுந்ததுன்னா இல்லாமல் போ, இல்லை நீ ஆழ்ந்த உரத்தில் இல்லை அப்படின்னு மூணு லெவல்லையும் வந்து ஒடுக்கம், உதிக்கிற இடத்துல ஒடுங்கிறது தான், ஒயாத திருப்பி 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 முகத்வாரத்தில் போய் ஒடுங்கிறது, புரியுதுங்களா? இதை தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து குருன்றவர் என்ன பண்ணுறாரு, மேகம் எப்படி அப்பேற்பட்ட கடல் நீரை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி பிரித்து காமிக்கிறார் அவர். இந்த மாதிரி நீ மனமா என்ன உப்பு கரிப்ப, ஆன்மாவான சுத்த ஜலம் போல இருப்ப அப்படின்னு அந்த ப்ராசஸை பண்ணி, அந்த வெறும் விளக்கத்தினால இல்லை, அவர் சந்நிதியினால கொடுக்குறவர் குரு வந்து மழை மேகத்துக்கு ஒப்பிடுவாங்க, புரியுதுங்களா? அது அந்த சந்நிதியில் மாத்திரம்தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது, புரியுதுங்களா? திருப்பி வந்து என்ன ஆயிடுது, மழை நீர் நதி நீராக வர்றது, ஊற்று நீராக வர்றது, எல்லாம் எங்கே போகிறது, கடலில் போய் திருப்பி உப்பு கரிக்க போகுது. இது ஒரு சைக்கிள், அது வந்து ஆன்ம பொருளுக்கு அப்பேற்பட்ட பிரபாவம் இருக்குது. இது வந்து தண்ணீரோட கம்பேர் பண்ணும்போது இது, ஆனால் ஆன்ம பொருளுக்கு எப்படி பிரபாவம் இருக்குது, அதனோட சக்தியில் வந்து மனமாக தான் விரியும். அது உங்களுக்குள்ளே உங்களுக்கு மாத்திரம்தான் ஆன்ம ஞானம் பிறக்கும். அந்த மாதிரி திரும்பி உள்ளே வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் ஆன்ம ஞானம் அடையணுமே தவிர, ஒட்டு மொத்தமாக அது குரூப் சர்டிஃபிகேட் கிடையாது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது, வெளியில் கொடுக்குற ஒரு அங்கீகாரமே கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து சாதகங்களுக்கு வழிமுறைகள் கூட கிடையாது. நம்ம இப்போ என்ன வழிமுறை சொன்னோம், ஒட்டுமொத்த உருவத்தை பாருங்கள். ஆனால் ஒட்டுமொத்த பார்க்கும்போது கூட இந்த உணர்ச்சியாக வந்ததுன்னா கூட என்னப்பா உணர்ச்சி உனக்கு அப்படின்னு பாருங்கள், எண்ணம் வந்ததுன்னா என்னப்பா எண்ணம் உனக்கு, அகந்தைன்னு நீங்களாக அதை சொன்னீங்கன்னா என்ன அகந்தை இது, என்ன நண்பாவும் இது, ஏன் சேலஞ்ச் பண்ணுற அப்படின்னு அடங்குங்க. அதாவது அப்படி அப்படி அதனுடைய ஆப்போசிட்டை போட்டு போட்டு அடக்குங்க, புரியுதுங்க? அடக்கும்போது எண்ணம் பேசிச்சுன்னா மௌனம், உணர்ச்சி இதுவாச்சுன்னா என்ன வீரியம் இது, வீரியத்தை தனி அப்படின்ற மாதிரி தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி அணைங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி அற்புதமாக நம்மளுக்கு இது பண்ணியிருக்காரு. இது வந்து இப்படி கேள்விகளை கேட்டு இப்படி தெளிவு பெறுறது ப்ளஸ் குரு சந்நிதிக்கு வருதுன்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குருவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம வந்து நம்ம கழிப்புனால சசங்கம் எடுத்துகிட்ருக்கோம், நம்ம குறிப்பிட்ட யாருக்கும் வந்து சசங்கம் எடுக்கலை, புரியுதுங்களா? நம்முடைய கழிப்பு இப்பேற்பட்ட விஞ்ஞானமாக நிற்குதே அப்படின்ற ஒரு உவகையினால இது மாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து தனியாக வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து அஞ்ஞானிகள்னு யாருமே கிடையாது, தெரியாமல் இருக்காங்க அவ்வளோதான். ஆனால் வந்து இது இவ்வளோதான், தெரிகிற விஷயம் கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 24/7 ஆட்படணும். ஏன்னா ஆர்டினரி ஸ்கூல் படிப்பு, பிஹெச்டி படிப்பு வரைக்கும், கலைகள் படிப்பு, இதுக்கே டியூஷனும் அதுவும் வேண்டியிருக்குன்னா இதுக்கு அப்சல்யூட்டாக நெசசரி. இல்லாட்டி வந்து உள்ளே போகும்போது நடுக்கம் வந்துடும், பயம் வந்துடும், அதை விட என்னவோ இப்படி மறந்து இப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் திருப்பி அங்கேயும் வாழ முடியாது, இதை கேட்ட பிறகு அங்கேயும் வாழ முடியாது, உள்ளே போகாமையும் இருக்க முடியாது. அதனால் குரு சந்நிதின்றது ரொம்ப ரொம்ப உலகத்தில் கேட்டுருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிச்சுப்போமா? ஓகே, ஹலோ.